பகுதி பி கட்டுரை வகை வினாக்கள் அதில் முதலாவது கேள்வி பசுமை புரட்சி காரணமாக ஏற்பட்ட சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளை பற்றி ஆராய்க என்று கேட்கப்பட்டிருக்கிறது கட்டுரை வினாக்களை பொறுத்தவரையில் நாங்கள் முதலாவதாக வந்து கட்டுரை வினா கேட்கப்பட்ட வினாவுக்கு பொருத்தமான வரைவு இலக்கணத்தை வந்து நான் கொடுக்க வரேன் ஃபர்ஸ்ட் வரைவு இலக்கணம் கொடுக்கணும் வரைவு இலக்கணம் கொடுத்த பிறகு தொடர்ச்சியாக தொடர்பான கேள்விகளுக்கு வந்து நாங்கள் முடிவெழுதி கொண்டு போகணும் அப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி பசுமை புரட்சி காரணமாக ஏற்பட்ட சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளை ஆராய்க அப்ப இதுல வந்து நாங்கள் பசுமை புரட்சி என்றால் என்ன என்று சொல்லி முதல் வரைவு இலக்கணம் கொடுக்கப்பட வேண்டும் அப்ப அந்த கொடுக்கப்படுகிற வரைவு இலக்கணத்துக்கு 10 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு அப்ப பசுமை புரட்சி என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கணும்னு சொன்னா மேலத்திய நாடுகள்ல வந்து 1960 ஆம் ஆண்டுகள்ல வந்து ஒரு கைத்தொழில் புரட்சி ஒன்று ஏற்பட்டது அந்த கைத்தொழில் புரட்சி காரணமாக ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியுடன் ஏற்பட்ட சனத்தொகை அதிகரிப்பின் விளைவாக உணவுக்கான கேள்வி வந்து அதிகரித்து சென்றது இந்த உணவுக்கான கேள்வி அதிகரிப்பு சனத்தொகை அதிகரித்ததால உணவுக்கான கேள்வி அதிகரித்தது இந்த உணவுக்கான கேள்வி அதிகரிப்பை ஈடு செய்வதற்காக நாங்கள் அவர்கள் வந்து ஒரு அளவு பரப்பளவு இந்த விளைச்சலை வந்து அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்ப இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாக ஏற்பட்டு கைத்தொழில் புரட்சியுடன் கூடவே சனத்தொகை அதிகரிப்பின் விளைவாக ஏற்பட்ட சனத்தொகை அதிகரிப்பின் விளைவாக ஏற்பட்ட உணவுக்கான கேள்வியை ஈடு செய்வதற்காக அதிக உள்ளீடுகள் மற்றும் அதிக விளைச்சலை தரக்கூடிய இனங்கள் கலப்பு பேரங்களை பயன்படுத்தி ஓர் அலகு நிலப்பரப்பின் விளைச்சலை அதிகரிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு செயல்முறையை வந்து இந்த பசுமை புரட்சின்னு சொல்லி நாங்கள் வரைவு இலக்கணம் கொடுக்கலாம் இதற்கு வந்து 10 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்து சாதகமான விளைவுகள் பாதகமான விளைவுகள் கேட்கப்பட்டிருக்கின்றது ஏதாவது சாதகமான விளைவுகள் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா சாதகமான விளைவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உணவு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது உணவுக்கு என்னன்னு சொன்னா ஒரு அழகு பரப்பின விளைச்சல் அதிகரித்ததால வந்து உணவு உற்பத்தி வந்து அதிகரிக்கப்பட்டது அடுத்து வந்து அதிக விளைச்சலை தருகின்ற பயிர் பேரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது அதிக விளைச்சலை பார்க்க அதிக விளைச்சல் தருகின்ற பேரங்கள் வந்து உருவாக்கப்பட்டது அடுத்தது வந்து அழகு பரப்பின விளைச்சல் அதிகரிக்கப்பட்ட ஏதாவது வந்து நாங்க சாதகமான விளைவாக குறிப்பிடலாம் அடுத்த பாதகமான விளைவுகளாக குறிப்பிடலாம் வந்து இந்த உணவு உற்பத்தி அதிகரித்ததால வந்து அதாவது ஒரு அழகு பரப்பு விளைச்சல் அதிகரித்ததால வந்து நிலத்தின தரம் குன்றியது அதாவது வந்து நிலத்தின தரம் குன்றல் வந்து துரிதம் அடைந்தது ஏற்கனவே ரசாயன பசலைகளை பயன்படுத்தி விளைச்சலை வந்து கூட்டுறதுக்கான நடவடிக்கைகளை வந்து கூட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதால நிலம் தரம் குன்றுதல் வந்து துரிதம் அடைந்தது குயிக்கா வந்து நிலம் வந்து மண் வளம் வந்து குன்றி கொண்டு போச்சு ஃபர்ஸ்ட் பாதகமான விளைவுகளை நான் குறிப்பிடலாம் அடுத்தது வந்து இயற்கையாகவே எதிர்ப்பு தன்மையுடைய பேதங்கள் வந்து நலிவுற்றது என்று சொன்னதே வந்து புதிதாக வந்து கலப்பு பேதங்களை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து பயிற்சிகள் ஈடுபடுத்த இயற்கையாகவே வந்து எதிர்ப்பு தன்மையுடைய பேதங்கள் வந்து நலிவுற்று கொண்டு போனது அடுத்தது வந்து இந்த மிகுதியான ரசாயன பசலைகளின் பயன்பாடு காரணமாக மண் வழி நீர் எல்லாமே வந்து மாசடைந்து கொண்டு போனது மாசடைந்து கொண்டு சென்றமை அடுத்தது வந்து இந்த சுகாதார பிரச்சனைகள் வந்து தோன்றியமை இப்படியானவற்றை வந்து நாங்கள் வந்து பாதகமான விளைவுகளாக இருக்கிறோம் அதோட வந்து சமூகத்துல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்து தோன்றியமை சொன்னா விளைச்சல் கூடைகளை வந்து விளைச்சல் கூற உற்பத்தியாளர் வந்து வந்து செல்வம் பணம் படைத்தவராக போய் கொண்டிருக்கார் ஸோ அப்படியாக வந்து சமூகத்துக்கு வந்து ஏற்றத்தாழ்வு அடுத்து வந்து அதிமிஞ்சிய அதி கூடிய ரசாயன பாவனை காரணமாக உயிர்பல் வகமை வந்து குறைவடைந்தது இயற்கையாகவே காணப்படுகின்ற இயற்கையாகவே காணப்படுகின்ற பூச்சிகள் அதுகள் வந்து விவசாய நிலங்களில் வந்து குறைவடைந்து கொண்டு போனமே வந்து நாங்கள் பாதகமான விளைவுகளாக சொல்லலாம் என்னென்ன பாதகமான விளைவுகள் சொன்னால் நிலம் தரம் குன்றுதல் துரிதமாக நடைபெற்றவை துரிதம் அடைந்தவை இயற்கையாக எதிர்ப்பு தன்மை போன்ற இயல்புகள் நலிவுற்றமை ரசாயன பொருட்களின் முறையற்ற பயன்பாடு காரணமாக நீர் வழி மண் ஆகியன மாசடைந்தமை சுகாதார பிரச்சனைகள் தோன்றியமை உயிர் பல்வகமை குறைந்தமை சமூகத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து உருவாகியமை ஏதாவது சாதகமான விளைவுகள் பாதகமான விளைவுகள் 5 சாதகமான விளைவுகளும் 5 பாதகமான விளைவுகளும் கொடுக்கப்பட்டு 4 புள்ளிகள் படி 20 மார்க்ஸ் விழுகுது ஸோ மொத்த புள்ளிகள் 50 புள்ளிகள்
இரண்டாவது கேள்வி விவசாய சூழலியல் வலைய பாகுபாட்டின் முக்கியத்துவத்தை விளக்குக. அப்ப இதுல வந்து நாங்கள் என்னத்துக்கு வரவிலக்கணம் கொடுக்க வரோம், விவசாய சூழலியல் வலைய பாகுபாட்டின் முக்கியத்துவம். அப்ப இதுல வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய டெஃபினிஷன் விவசாய சூழலியல் வலையம் என்றால் என்ன சொல்லி முதல் எழுதவன். அதுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, 8 புள்ளிகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அப்ப விவசாய சூழலியல் வலையம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, காலநிலை, மண், தரை தோற்றம், நில பயன்பாட்டு பல்வகைமை ஆகியவற்றின் சேர்க்கையால் தோன்றும் ஒரே சூழல் இயல்புகளை கொண்ட பிரதேசமே விவசாய சூழலியல் வலையம் சொல்லி நாங்க வந்து சொல்லலாம். அதாவது காலநிலை, மண், தரை தோற்றம், நில பயன்பாட்டு பல்வகைமை வந்து ஒரே மாதிரி ஒத்ததாக இருக்கும், சில ஒத்ததாக இருக்கின்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒத்ததாக இயல்புகளை கொண்ட பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு வலையம் தான் நாங்கள் அது விவசாய சூழலியல் வலையம்னு சொல்லி சொல்லுறோம். இலங்கையில பார்த்தா மொத்தமா 46 விவசாய சூழலியல் வலையங்கள் இருக்குது. விவசாய சூழலியல் வலையங்களுக்கு முதல் வந்து நாங்கள் பிரதான காலநிலை வலையமா பிரிக்கிறோம், அடுத்த விவசாய காலநிலை வலையமா பிரிக்கிறோம், அடுத்து மூன்றாவது விவசாய சூழலியல் வலையங்களாக வந்து நாங்கள் பிரிக்கிறோம். கேட்ட கேள்வி வந்து விவசாய சூழலியல் வலைய பாகுபாட்டின் முக்கியத்துவம் தான் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்கள் விவசாய சூழலியல் வலையம்னு சொன்னா என்னன்னு சொல்லி சொல்லிட்டோம். இரண்டாவது முக்கியத்துவத்தை பற்றி விளக்க போறோம். 6 முக்கியத்துவங்கள் விளக்கப்பட வேண்டும், குறைந்தது 6 முக்கியத்துவங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். விளக்கத்தில் எழுதினால் 6 தரவில் 42 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஃபர்ஸ்ட் வந்து சீரான காலநிலை முறைமை கொண்ட பிரதேசத்தை இனம் காணும், ஒரே மாதிரியான காலநிலை, ஒரே மாதிரி மலை வீழ்ச்சி, ஒரே அளவான வெப்பநிலை நிலவுகின்ற காலநிலை பிரதேசத்தை வந்து நாங்கள் இனம் காணலாம். இரண்டாவது வந்து பொருத்தமான பயிர்களை சிபாரிசு செய்யலாம். இப்ப மலை வீழ்ச்சி வந்து 300 மில்லிமீட்டரும் கூடுதலாக இருக்குன்னு சொன்னா அதுக்கு பொருத்தமான பயிர்களை வந்து நாங்கள் சிபாரிசு செய்யலாம். அதில் வந்து பொருத்தமான மண் இயல்புகளை கொண்டு குறிப்பிட்ட பிரதேசத்துல வந்து இருவாட்டி மண் காணப்படுது சொன்னா இருவாட்டி மண்ணுக்கு பொருத்தமான பயிரை வந்து நாங்கள் இனம் கண்டு சிபாரிசு செய்யலாம். அல்லது குறிக்கப்பட்ட அந்த சூழலியல் வலயத்தில் மணற்பாங்கான மண் காணப்படுதுன்னு சொன்னா மணற்பாங்களுக்கு பொருத்தமான தென்னை கொண்ட பயிர்களை வந்து நாங்கள் சிபாரிசு செய்யலாம். ஆகவே இரண்டாவது பொருத்தமான பயிர் வகைகளை சிபாரிசு செய்யலாம். மூன்றாவது விவசாய செயற்திட்டங்களை திட்டமிட இலகுவார், நாங்க இலகுவாக வந்து திட்டமிடலாம் விவசாய செயற்திட்டங்களை. அதாவது வந்து விவசாய செயற்திட்டங்கள் சொன்ன அரசு நிறுவனங்களும் சரி, அரசு சார்பற்ற நிறுவனங்களும் சரி, சில விவசாய செயற்திட்டங்களை வந்து முன்னெடுக்கும். அப்ப விவசாய செயற்திட்டங்களை வந்து முன்னெடுக்க விவசாயம் செய்வதற்கு தேவையான ஒத்த சூழலியல் நிபந்தனைகளை கொண்ட இடங்களை வந்து நாங்கள் இனம் காண்பது சில வழிகளில் எங்களுக்கு கடினமானதாக இருக்கும். ஆனால் நாங்கள் சூழலியல் வலையமாக வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போகல, ஒரு குறிப்பிட்ட சூழலியல் வலையத்தில் ஒத்த இயல்புகள் வந்து காணப்படும். ஸோ அந்த அடிப்படையில் அந்த விவசாய செயற்திட்டங்களை வந்து நாங்கள் இலகுவாக முன்னெடுக்கலாம். அடுத்தது வந்து காணி அபிவிருத்தி இலகுவாக அமைகிறது. காணிகளை வந்து நாங்கள் ஒவ்வொரு விவசாய சூழலியல் வலயத்துக்கும் பொருத்தமான காணிகளை இனம் கண்டு அதை அபிவிருத்தி செய்து கொண்டு போகிறது இலகுவாக இருக்கும். அடுத்தது வந்து காணி காப்பு நடவடிக்கைகள் அல்லது மட்காப்பு நடவடிக்கைகள் இலகுவாக அமையலாம். குறிப்பிட்ட பிரதேசத்துல வந்து நாங்கள் என்ன வகையான காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றது வந்து நாங்கள் தீர்மானிக்கலாம். விவசாய சூழலியல் வலையம்னு சொன்னா ஒரே மாதிரியான இயல்புகள் வந்து இருக்கிற படியாது. அடுத்தது வந்து காலநிலை மாற்றத்தின் பாதிப்பை இனிவளவாக்கலாம். காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்பு ஒரு குறிப்பிட்ட விவசாய சூழலியல் வலையத்துக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னா அந்த விவசாய சூழலியல் வலையத்துல வந்து நிலவுகின்ற காலநிலை வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறதால நிலவுகின்ற ஏற்படுகின்ற பாதிப்பு அந்த காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும். அப்ப நாங்கள் அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு வந்து இழிவளவாகிறதுக்கு நாங்கள் மேற்கொள்ளுற நடவடிக்கை வந்து எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த விவசாய சூழலியல் வலையங்களாக வந்து நாங்கள் கவனிக்கும் போறோம். விவசாய சூழலியல் வலைய பாகுபாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி கேட்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து விவசாய சூழலியல் வலையம் சொன்னா என்னன்னு சொல்லி நாங்கள் வரவிலக்கணம் கொடுக்கப்பட வேண்டும், அதுக்கு 8 புள்ளிகள். அடுத்ததாக அதன் முக்கியத்துவங்கள், 6 முக்கியத்துவங்கள் விளக்கத்தில் எழுதப்பட்டிருந்தால் ஒரு விளக்கத்துக்கு 7 புள்ளிகள் படி 6 தர 7 42 புள்ளிகள் மொத்தமாக 50 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, இலங்கையில் பிரதானமாக காணப்படும் மண் வகைகளை குறிப்பிட்டு அவற்றில் 4 மண்கள் என்ற இயல்புகளை பற்றி விளக்க சொல்லியிருக்குது. இதுல வந்து இலங்கையில காணப்படுகின்ற மண் வகைகள் முதலாவது வந்து செங்கபில
நிறமண் ரெடிஷ் பிரவுன் எர்த் ஆர் பிஇ என்று சொல்ற நிலாவு வகை மண். இரண்டாவது செம்மஞ்சள் பொர்சோலிக் மண், ரெட் ஜெல்லோ பொர்சோலிக் ஆர் வைபி என்று குறியீடால குறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சுண்ணாம்பு அற்ற கபிலமண் நான் கால்சிக் பிரவுன் சாயில் என்று சொல்லப்படும். நான்காவது சிவப்பு மஞ்சள் லெட்டசோல் மண், ரெட் ஜெல்லோ லெட்டசோலிக் சாயில். அடுத்ததாக பண்டல் மண் அலுவியல் சாயில். அடுத்ததாக தாழ் ஈர கிளே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது வந்து லோ ஹியூமிட் கிளே சாயில் என்று நாம் சொல்லலாம். இந்த மண் வகைகளில் வந்து ஏதாவது நான்கு வகை மண்ணை பற்றி விவரிக்கப்பட்டிருந்தால் நான்கு தர பத்து புள்ளிகள் படி 40 புள்ளிகள் வழங்கப்படும். முதல் மண் வகைகள் என்ன என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தால் அதற்கு 10 புள்ளிகள், 40 10 50 புள்ளிகள் வழங்கப்படும். இதில் முதலாவது செங்கபில நிற மண்ணுக்குரிய இயல்புகள் எடுத்துக்கொண்டால், இதில் வந்து மண்ணுண்ட பக்க தோட்டத்தில் நாங்கள் வந்து வளையங்களை இலகுவாக வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்கும். பி வளையத்தில் படிகை கற்படை ஒன்று காணப்படும். கட்டையின் பரிமாற்ற கொள்ளளவு 10 to 20 செனிமுட்ப கிலோகிராமாக இருக்கும். பொருத்தமான பயிர்கள் தானிய பயிர்கள், கருப்பு பயிர்கள், மிளகாய், தக்காளி, வெங்காயம் போன்ற பயிர்களை வந்து நாங்கள் பயிரிடலாம். இந்த செங்கபில மண் தான் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வந்து திரும்பி காணப்படுகின்றது. இரண்டாவது செம்மஞ்சள் பொர்சோலிக் மண், இது வந்து இலங்கையின் ஈர வலயத்தில் வந்து பிரதானமாக பெரும்பி காணப்படுகின்றது. பிஹெச் பெருமானம் வந்து குறைவாக இருக்கும். மூல நிறங்கள் வந்து 35% குறைவாக காணப்படும். கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு 8 to 10 செனிமுட்ப கிலோகிராமாக இருக்கும். பெருந்தோட்ட பயிர்கள், பழப்பயிர்கள், காய்கறிகள், சுவை சிறக்கு பயிர்களுக்கு பொருத்தமானது. அடுத்தது கால்சியம் அற்ற கபில மண், கால்சியம் இல்லாத கபில மண்ணை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏவெளிய மணலடங்கிய இருவாட்டி மண்ணாக இருக்கும். ஏவெளியத்தில் வந்து மணலடங்கிய இருவாட்டி மண்ணாக இந்த மண் காணப்படும். அடுத்ததாக வந்து 40% உயர்வான உப்பு நிறமலை கொண்டிருக்கும். கரியன் பரிமாற்ற கொள்ளளவு 5.6 cm/kg இருக்கும். ஏதாவது தானிய பைகள், கருப்பு பைகள் வந்து நாங்கள் இதில் பயிரிடலாம். இப்படியாக ஏதாவது நான்கு மண் வகைகளை பற்றி விளங்கப்படுத்தி இருந்தால் 4 to 10 புள்ளிகள், 40 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த இரண்டாவது பெரிய கேள்வி, அதில் முதலாவது கேள்வி, தாவர போஷணைக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பை வந்து விளங்கப்பட்டு சொல்லியிருக்குது. இது எக்ஸ்சில தாவர போஷணை அளவும் மையத்தில் தாவர வளர்ச்சியும் குறிக்கப்பட்டிருக்குது. பிரதானமாக 6 வலயங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. 6 வலயங்களில் வந்து முதலாவது வலயத்தில் என்ன குறிக்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், முதலாவது வலயத்தில் வந்து தாவரம் வந்து உச்ச போஷணை குறைபாட்டுக்கு உள்ளாகி இருக்குது. உச்ச போஷணை குறைபாடு, அதாவது வந்து தாவர வளர்ச்சி வந்து சரியான குறைவாக இருக்குது. தாவர போஷணையின் அளவு குறைவாக இருக்குது. தாவர போஷணையின் அளவு குறைவாக இருக்குது. இப்போ தாவர தாவரத்தின் வளர்ச்சி வந்து சரியான குறைவு. அப்ப நாங்க இங்க வந்து தாவர பசலைகளை வந்து போட்டோம்னு சொன்னா குயிக்கா என்ன செய்யும், அகத்துறிஞ்சப்படும். அதாவது வந்து தாவர நாங்க போடுற பசலைக்கு குயிக்கான துளங்கள் வந்து குறைக்கும், போஷணையை வந்து குயிக்காக துறிஞ்சும். வலையும் 2 ஓரளவான போஷணை குறைபாடுடன் இருக்குது. அப்ப நாங்க பசலைகளை போஷணைகளை இட்டோம்னு சொன்னா ஓரளவான துளங்களை தான் வந்து எங்களுக்கு காட்ட போகுது. வலையும் 3 போஷணைகள் சிறப்பாக இருக்குது. தாவரம் அப்போ உச்ச வளர்ச்சியை வந்து காட்டுது. தாவரத்தின வளர்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரும் உச்ச வளர்ச்சியை வந்து காட்டுது. தாவரம் எங்க வலயம் 3 வந்து உச்ச வளர்ச்சியை வந்து காட்டுது. வலயம் 4 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இதை வந்து சொகுசு வலயம்னு சொல்லி சொல்லுறோம். அதாவது வந்து தாவரத்துக்கு வந்து தேவையான அளவு போஷணை தாராளமாக கிடைக்குது இந்த வலயத்தில். அப்போ தாவரம் வந்து தொடர்ந்து உச்ச வளர்ச்சியையே காட்டி கொண்டிருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் போஷணையை போட்டோம் என்று சொன்னால் எக்ஸ்ட்ரா மேலதிகமாக வந்து ரசாயன பசலை போஷணைகளை இட்டோம்னு சொன்னால் தாவரம் வந்து இதுக்கு மேலே வந்து அது பல வளர்ச்சியை காட்டாது. மேக்சிமம் வளர்ச்சியோடு இருக்குது இந்த 4வது வலயம். அதை வந்து சொகுசு வலயம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். 5வது வலயத்தில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், 5வது வலயத்தில் பாருங்க, தாவர போஷணை அளவு கூடைக்கு எங்களுக்கு வளர்ச்சி வந்து
குறையுது. வளர்ச்சி வந்து தாவர போஷணையால கூடி கொண்டு போய்க்க வளர்ச்சி வந்து குறைந்து கொண்டு போகுது. அதாவது வந்து இங்க வந்து தாவரத்துக்கு தேவையான போஷணை அளவிலும் பார்க்க தாவர போஷணை அளவு கூடி கொண்டு போகுது. தாவர போஷணை அளவு கூடி கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி தாவரம் வளரா வளர்ச்சியை காட்டா நீர் இருக்குமா தாவரம் வந்து உச்ச வளர்ச்சியும் காட்டிடு மேக்சிமம் வந்து வளர்ந்துட்டு நாலாவது வெளியத்துல அப்ப இனி வளராது. அப்ப வந்து வளையம் அஞ்சுல வந்து தாவரத்துக்கு வந்து மேலதிகமாக வந்து போஷணம் கிடைக்கிறதால தாவரத்துக்கு வந்து நச்சுத்தன்மை ஏற்படுது. நச்சுத்தன்மை ஏற்பட்டு தாவரம் வந்து வளர்ச்சியை வந்து குறைவாக காட்டுது. வளையம் ஆறுல தாவரத்துக்கு போஷண அளவு இன்னும் கூடி கொண்டு போகுது ஆனா வளர்ச்சி வந்து சரியாக குறைஞ்சு கொண்டு வருது. ஏன்னு சொன்னா போஷணை வந்து நச்சுத்தன்மை ஆகுது. நச்சுத்தன்மை ஆனது கடைசியில வந்து தாவரம் என்ன செய்யுது இறக்குறது. தாவரம் வந்து வளர்ந்து அதிக அளவு நச்சுத்தன்மை ஏற்படுவது தாவரம் இறந்து போகின்ற சூழ்நிலை ஏற்படுது. அப்ப இந்த போஷணைக்கும் தாவர வளர்ச்சிக்கும் தொடர்பான தொடர்பினை வந்து வரைவு மூலம் வந்து காட்டு சொல்லி உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது. ஸோ வரைவு மூலமே காட்டினீங்களும் சொன்னா வரைவு கீறுறதுக்கு உங்களுக்கு புள்ளி எட்டு புள்ளி சரியாக முறையில் வரைவு கீறினால் எட்டு புள்ளி ஆறு வளையங்களையும் பற்றி குறிப்பிடப்பட்டு ஆறு வளையங்களும் விளக்கப்பட்டிருந்தால் ஆறு தர ஏழு நாற்பத்தி ரெண்டு புள்ளி. அடுத்த கேள்வி, தாழ்நில நெல் வயல்களில் சேராக்கள் மற்றும் மட்டமாக்களின் முக்கியத்துவங்களை விளக்குக. சேராக்கள் என்று சொல்லி சேராக்கள் சொன்னா என்னன்னு சொன்னா சேராக்கள் வந்து பிரதானமாக நெற் பயிற்சிக்குத்தான் பயன்படுத்தப்படுகின்ற பண்படுத்தல் முறை. இந்த சேராக்கள் வந்து நாங்கள் நிலத்துக்கு மேல நல்லா தண்ணியை வந்து நல்லா தேக்கி விடுவோம். படிலிங் என்று சொல்லி சொல்லுகிறோம் சேராக்கள் தண்ணியை தேக்கி விட்டா அது வந்து தண்ணி வந்து என்ன செய்யும்னு சொன்னா தண்ணி தேங்கி நிக்கிறதால வந்து மண் கட்டமைப்பு குலைக்கப்பட்டு மணல் களி அடையல் துணிக்கைகள் வந்து வெவ்வேறாக வந்து உடைக்கப்பட்டு ஒரு கடினப்படை உருவாக்கப்பட்டு கடினப்படை மீது படியும். அப்ப அந்த கடினப்படை மீது படியறதால நீர் உட்செல்லும் துவாரங்கள் வந்து அடைக்கப்பட்டு அதுக்கு கீழாக வந்து நீர் உட்புகாது. அப்ப நாங்கள் இறைக்கிற தண்ணி வந்து தொடர்ந்து அந்த நிலத்திலேயே தேங்கி நிற்கும். அப்ப நெற்பயிற்சிக்கு சாதகமான ஒரு நிலைமை வந்து உருவாகும். இதைத்தான் வந்து நாங்கள் சேராக்கள் என்று சொல்லி சொல்றோம். அதாவது வந்து அந்த கடினப்படையை தாண்டி கீழே வந்து தண்ணி வந்து புகாது. இப்ப நான் சேராக்கள் நிலைமையின் போது மண் நிலத்தில் தேக்கப்பட்டு பண்படுத்தப்படுவதன் மூலம் ஒரு கடினத்தன்மையான படை கடினப்படை உருவாக்கப்பட்டு இன்னும் அந்த கடினப்படைக்கு கீழாக நீர் உச்சல் வந்து நீர் வந்து ஊடுருவிப்போ வந்து நடக்கப்படும். இதனால வந்து நெற்பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இன்றியமையாத ஒரு மென்மைத்தன்மை வந்து உருவாகிற செயற்பால் தான் இந்த சேராக்கள் சொல்றோம். அதற்கு ஐந்து புள்ளிகள். அதுல முக்கியத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நுண்துளைகள் அடைக்கப்படுவதால் நீர் கீழ் வடிவதை தடுக்கும். நீர் கீழ் வடியாது. அப்ப நாங்கள் நீர்ப்பாசனம் மூலம் முறைக்கப்படுகிற நீர் ஃபுல்லா அந்த வயலத்திலே தேங்கி நிற்கும். அடுத்தது மென் பாத்தி உருவாக்க. மென் பாத்தி உருவாக்குறதுக்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தது பயிர் வளரும் காலத்தில் நீர் கீழ்படுதலை தடுத்த. நெற்பயிற்சிகின்ற ஆரம்ப வளர்ச்சி பருவங்கள்ல நீர் தேவை அதிகமாக காணப்படும். சோ நாங்கள் நீர் கீழ்படுதலை வந்து தடுக்கிறோம். ஏன்னு சொன்னா கடினப்படி உருவாக்கி இருக்கும், அதுக்கு கீழே நீர் போகாது. அடுத்தது காற்றின்றிய நிலை உருவாதல். காற்றின்றிய நிலை உருவாக ஒரு பாதகமான விளைவாக காணப்பட்டாலும் நாங்கள் முக்கியமான முக்கியத்துவம் என்று கொடுக்கல. நன்மையான விஷயங்கள் எழுதப்படல் வேண்டும், பாதகமான விஷயம் எழுதப்பட வேண்டும், சாதகமான விஷயமும் எழுதப்படல் வேண்டும். காற்றின்றிய நிலை உருவாகும் என்னன்னு சொன்னால் நாங்கள் தண்ணியை ஃபுல்லாக தங்கி வச்சிருக்க போறோம். அப்ப மண் வழி கூறிய துவாரங்கள் அடைக்கப்பட்டு மண் வழி இருக்கிற துவாரங்கள் எல்லாமே என்ன செய்யும் நீரால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆகவே காற்றின் நிலை உருவாகும். அடுத்தது மண்ணின் கட்டமைப்பு வந்து எங்களுக்கு அளிக்கப்படும். சோ இப்போ இது வந்து முக்கியத்துவம். அடுத்தது வந்து மட்டப்படுத்தல் சொன்னா என்ன, அதுல முக்கியத்துவம் என்னென்ன. மட்டப்படுத்தல் சொன்னா என்னன்னு சொன்னா நாங்கள் முதல் பண்படுத்தல் செய்ய முதல் பண்படுத்தல் செய்த பிறகு முதல் பண்படுத்தல் வந்து கலப்பைகளை பயன்படுத்தி மண்ணை வந்து பெரிய மட்பாலங்களாக வந்து நாங்கள் உடைக்கிறோம். மட்பாலங்களாக உடைக்கிறோம், அது வந்து முதல் பண்படுத்தல். அடுத்த துணை பண்படுத்தல வந்து அந்த மட்பாலங்களாக உடைத்த மண் துணிக்கைகளை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து மட்டப்படுத்தலாம். அதான் வந்து துணை பண்படுத்தல் நடக்குது. இப்ப மட்டப்படுத்தல் சொன்னா என்ன, மண் பெரிய பாலங்களை வந்து மட்பாலங்களை வந்து சிறு சிறு துணிக்கைகளாக உடைத்து ஒரே சீராக பரவுறதுதான் வந்து மட்டப்படுத்தல் சொல்லி சொல்றோம். இதற்கான முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா சீரான முறையில வந்து வித்துக்களை முளைக்கும். நாங்க வித்துக்களை வந்து நடுகைக்கு போடைக்கல வந்து எங்களுக்கு மட்டம் பண்படுத்தப்பட்ட நிலம் வந்து மட்டமாக இருக்க வேண்டும். மட்டமாக இல்லாமல் குன்றும் குழியுமாக இருந்தால் நாங்க போடுகின்ற வித்து நாற்று வந்து ஒன்று உயரம் கூடாக முளைக்கும், மற்றது உயரம் குறைவாக
சோ அப்படியான பிரச்சனைகள் வந்து வரும் அப்ப இத தவிர்க்கிறதுக்காக நாங்கள் முதல் பண்படுத்தல் எல்லாம் செய்து துணை பண்படுத்தல் செய்து மட்டப்படுத்தல பிறகு தான் வந்து வித்துக்களை வந்து முளைக்க விடுவோம் வித்துக்களை வந்து போடுவோம் நாங்க வயலிலங்கள அப்ப சீரான விதை முளைத்தலுக்கு வந்து மிக முக்கியம் அடுத்து வந்து பயிர்களுக்கு சம அளவில் வந்து நீர் கிடைக்கும் மட்டப்படுத்தல் சொன்னா ஒரே லெவல்ல இருக்கும் நிலம் உயரம் கூட உயரம் குறைவாக இருக்காது அப்ப ஒரே அளவு நீர் வந்து கிடைக்கும் மட்டப்படுத்தாட்டி உயரம் குறைவான இடத்துல வந்து நீர் என்ன செய்யும் கூடிய அளவு தாங்கிரும் அப்ப பயிர்களுக்கு அப்ப உயரம் குறைஞ்ச இடத்துல இருக்கிற பயிருக்கு கூடிய அளவு தண்ணி கிடைக்கும் கொஞ்சம் லெவல் கூடின இடத்துல இருக்கிற பயிருக்கு தண்ணி குறைவாக கிடைக்கும் அப்ப அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான விளைவை வந்து தராது அப்ப மட்டப்படுத்துறது மூலம் நீர் பயிர்களுக்கு வந்து நீர் சம அளவில் கிடைக்கும் அடுத்து வந்து வேர் வளர்ச்சி சீராக நடைபெறும் அடுத்தது வந்து பசலை நீரில் கரைந்து சீராக பெறும் ஒரே லெவல்ல இருக்கிறதால நீர் பாசனம் செய்யக்க தண்ணி ஒரே மட்டத்தில் இருக்கும் பசலை ஒரே லெவல்ல கரைஞ்சு சீராக இல்லாம பெற போகும் அடுத்தது வந்து நிலக்கீழ் மட்டம் சீராக பண்ணப்படும் மண்ணில் ஈரலிப்பு தன்மை பண்ணப்படும் ஒரே மட்டமா இருக்கிறபடியால வந்து ஒரே இதில் ஈரலிப்பு தன்மை பெறப்படும் சோ ஏதாவது ஐந்து விடயங்கள் விளக்கப்பட்டிருத்தல் ஐந்து தர நான்கு இருபது புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும் அடுத்த கருவி நுண்ணீர் பாசனத்தின் அனுகூலம் பிரதிகூலங்களை ஆராய்க சோ நுண்ணீர் பாசனத்தின் அனுகூலம் பிரதிகூலங்களை ஆராய்கன்னு சொல்லிக்கல நாங்க இதுல வந்து முதலாவதாக பார்க்க போறோம் வந்து நுண்ணீர் பாசனம்னு சொன்னா என்னன்னு சொல்லி முதல் வரை விளக்கத்தை கொடுக்க வேணும் உங்களுக்கு தெரியும் நுண்ணீர் பாசனத்தை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று துளி நீர் பாசனம் அடுத்த துவள் நீர் பாசனம் இங்க வந்து நாங்க கொடுக்க வேணும் நுண்ணீர் பாசனம்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா திட்டமிட்ட குழாய் தொகுதிகளை பயன்படுத்தி தேவைக்கு ஏற்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அமுக்கத்தின் ஊடாக ஒரு தேவையானங்களுக்கு பயிர்களுக்கு நீர் வழங்குகின்ற செயற்பாடு தான் வந்து நுண்ணீர் பாசனம் இருக்கிறோம் நுண்ணீர் பாசனம் சொல்லலாம் அதாவது வந்து திட்டமிட்ட குழாய் தொகுதியை பயன்படுத்தி பயிரிட நீர் தேவைக்கு ஏற்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்தின் ஊடாக நாங்கள் நீரை வந்து வழங்குகிறது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று துளி நீர் பாசனம் அடுத்த தூவல் நீர் பாசனம் இதுல துளி நீர் பாசனத்தின் அனுகூலம் கொடுக்கப்பட வேண்டும் தூவல் நீர் பாசனத்தின் அனுகூலம் கொடுக்கப்பட வேண்டும் என துளி நீர் பாசனத்தின் பிரதிகூலமும் தூவல் நீர் பாசனத்தின் ஏதாவது ரெண்டு ரெண்டு கொடுத்தீங்க விளங்கப்படுத்தினீங்க சொன்னா இரண்டு தர ஐந்து பத்து பத்து புள்ளிகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து துளி நீர் பாசனத்தை வந்து அனுகூலம் பார்த்தோம்னு சொன்னா மண் மேற்பரப்புல வந்து நீர் மலை நீர் வந்து மலிந்தோடாது துளி நீர் பாசனம்னு சொன்னா தாவரத்தின பயிரின வேர் வளையத்துக்கு மட்டும் துளி துளியாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்தின் நீரை வழங்குறது அப்ப வேர் வளையத்துக்கு மட்டும் நீர் போறதால வெளியில மண்ணின மேற்பரப்புல வந்து நீர் வந்து ஓடாது ஆகவே வந்து மண்ணின மேற்பரப்புல இருக்கிற மண் அடிப்பு வந்து நடைபெறாது இது வந்து ஒரு அனுகூலம் அடுத்தது வந்து பயிரின வேர் வளையத்துக்கு மட்டும் நீர் வழங்குறதால வந்து தேவையற்ற நீர் வீண் வெளியேற்றை வந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் நீரை வந்து சேமித்துக் கொள்ளலாம் பிரதிகூலம் ரெண்டு அனுகூலம் சொல்லிட்டேன் பிரதிகூலமா பாத்தீங்க என்று சொன்னா நீரில் உள்ள மாசுக்கள் அதாவது வந்து நாங்கள் தரம் குறைந்த நீரை இந்த துளி நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தினோம்னு சொன்னா அந்த துளி நீர் பாசனத்தில் இருக்கிற குழாய்களில் இருக்கிற மெல்லிய துவாரங்கள் வந்து அடைக்கப்பட்டு விடும் அப்ப எங்களுக்கு துளி நீர் பாசனத்துக்கூட வந்து நீர் வந்து வெளியே வராது இது வந்து ஒரு பிரதிகூலமாக இருக்கும் அடுத்தது வந்து உயரிய தொழில்நுட்ப அறிவு தேவை அடுத்த பயிற்சி பெற்ற ஊழியர்கள் தேவை இப்படியானவற்றை நாங்கள் துளிநீர் பாசனத்தின் பிரதிகூலமாக வந்து சொல்லலாம் அடுத்த தூவல் நீர் பாசனத்தின் அனுகூலம் சொன்னோம் சொன்னா தூவல் நீர் பாசனம் வந்து தாவரத்துல முழு தாவரத்துக்கு வந்து நீரை வந்து துளி துளியாக நாங்கள் வழங்க போறோம் ஆகவே முழு தாவரத்தின் இலைப்பெறப்போ சரி வேறே எல்லாத்துக்குமே ஃபுல் சீராக வந்து நீர் கிடைக்கும் இதுவும் வந்து மேற்பரப்புல ஓடி வழிய தன்மை குறைவு அதாவது வந்து மேற்பரப்பு நீர் பாசனம் மாதிரி வராது தூவல் கழிப்புகள் தூவலத்தகத்தை வழங்கும் ஆகவே வந்து மண்ணெடுப்பு வந்து குறைக்கப்படும் அதை வந்து நாங்கள் அனுகூலமா சொல்லலாம் அடுத்து பிரதிகூலமா வந்து நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னா அதிக காற்று வீசுகின்ற பிரதேசங்களுக்கு பொருத்தமானது இல்லை என்ன சொல்ல காற்று ஒரு திசையில பிரிச்சுன்னு சொன்னா தூவல் நீர் பாசனம் ஸ்ப்ரிங்லர் வந்து ஒரு சைடுக்கு அப்படியே தண்ணி முழுக்கி செய்து மாறிபட்டு போயிடும் அப்ப எங்களுக்கு பொருத்தமான குறிப்பிட்ட பயிருக்கு வந்து நீர் கிடைக்காம வேற இடத்துல என்ன செய்யும் நீர் வந்து துளி துளியாகவே உள்ள பார்க்கும் காத்து அடிக்கிற திசையில அந்த காத்து இந்த ஃபோர்ஸுக்கு வந்து தண்ணி வந்து போறதால அப்ப இது வந்து ஒரு நாங்கள் ஒரு பிரதிகூலம் மாற்றுவதெல்லாம் அடுத்த வந்து தொழில்நுட்ப அறிவு தேவை எரிபொருள் மோட்டரங்களுக்கு தேவை எரிபொருள் செலவு ஏற்படும் அப்படியானவரை நாங்கள் பிரதிகூலங்களாக சொல்லலாம் அடுத்ததாக
மூன்றாவது கேள்வி விவசாய நடவடிக்கைகளின் போது ஒட்சின் பயன்படுத்தத்தக்க பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களை விவரிக்க என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்சின்ன்றது வளர்ச்சி சீராக்கி என்று சொல்லலாம், இல்லை தாவர ஓமான்னு சொல்லி சொல்லலாம். அப்ப சொன்னாங்க இதுல வந்து முதலாவதாக வந்து வரைவிலக்கிடம் கொடுக்கப்பட வேண்டியது வளர்ச்சி தாவர வளர்ச்சி சீராக்கியது என்று சொன்னா என்ன என்று சொல்லி நாங்கள் வரைவிலக்கிடம் கொடுத்து போட்டு பிறகு வந்து ஒட்சின் வந்து பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்களை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்தலாம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வளர்ச்சி சீராக்கி சொன்னா என்னன்னு சொன்னா தாவரங்களில் இயல்பாகவே உற்பத்தியாகி உற்பத்தியாகிய இடத்தில் இருந்து வேற இடத்துக்கு எடுத்து செல்லப்படுது. அதாவது உற்பத்தியாகின்ற இடத்துல வந்து தொழிற்படாது, உற்பத்தி செய்யப்படுகின்ற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அவ்விடத்தில் நிகழும் தாவர உடல் தொல்லியல் தொழிற்பாடுகளை சீராக்குகின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற மிக சொற்ப அளவில் தேவைப்படுகின்ற சிறின பதார்த்தங்கள் தாவர வளர்ச்சி சீராக்கிகள் ஆகும். அதாவது வந்து தாவரங்களில் இயல்பாகவே உற்பத்தி செய்ய இயற்கையாகவே உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற இடத்தில் தொழிற்படாது பிறிதொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த இடத்தில் தொழிற்படுகின்ற அந்த இடத்துல தொழிற்படு தாவர வளர்ச்சி தாவர உடல் தொழிற்பாடுகளை வந்து சீராக்குகின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற மிக சொற்ப அளவில் தேவைப்படுகின்ற சிறுன பதார்த்தங்களை தான் வந்து நாங்கள் தாவர வளர்ச்சி சீராக்கியதுன்னு சொல்லி சொல்றோம். பிரதானமாக ஐந்து இருக்குது, ஆக்சின், ஜிபரலின், அப்சிசிக் அமிலம், எத்திலின். இதுல வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி ஆக்சின் பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றி விவரிக்க சொல்லப்பட்டிருக்குது. இதுல முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வித்து முளைத்தலை தூண்டும், ஆக்சின் வந்து வித்து முளைத்தலை தூண்டும். இதுல வந்து வித்து முளைத்தலை தூண்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆக்சினாக வந்து நாங்கள் உதாரணத்தில் சொல்லலாம் IBANEE போன்றவற்றை நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம் வித்து முளைத்தலை தூண்டுறது. அடுத்தது வந்து தண்டு துண்டங்களில் வேர் கொள்ள செய்தல், தண்டு துண்டங்களில் வேர் கொள்ள செய்யறதுக்கு உதாரணம் NAA IBA வந்து கொடுக்கப்படலாம். அடுத்தது வந்து பெண் பூக்கள் தோன்றுவதை வந்து ஆக்சின் அதிகரிக்கும், உதாரணமாக IAA கொடுக்கப்படலாம். அடுத்தது வந்து அன்னாசி தாவரங்களில் பூக்கள் தோன்றுவதை தூண்டும். அடுத்ததாக வந்து கன்னி கனிய மாதிரி வந்து அதிகரிக்கும் IBANEE. அடுத்ததாக வந்து காய்கள் தோன்றும் வீதத்தை அதிகரிக்கும் IAA IBA. அடுத்ததாக வந்து இலைகள் உதிர்வதை தடுக்கும், கலைவொல்லியாக பயன்படுத்தப்படும் TUCAMAFODI. அடுத்ததாக வந்து இளைய வளர்ப்பில் பயன்படுத்தப்படும். ஸோ ஆக்சின் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களை விவரிக்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவதாக நீங்கள் வரைவிலக்கணம் கொடுக்கப்பட வேண்டியது தாவர வளர்ச்சி சீராக்கின்னு சொன்னால் என்ன, அதில் ஒன்று தான் இந்த ஆக்சின்னு சொல்லி நீங்கள் வரைவிலக்கணம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஆக்சின் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பங்களை பற்றி நீங்கள் விவரிக்க வேண்டும். அடுத்த கேள்வி வித்து முளைத்தல் செயல்முறையை விளக்குக. ஸோ இதில் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய வரைவிலக்கணம் வித்து முளைத்தல் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் கொடுக்க வேண்டும். ஸோ வித்து முளைத்தல் சொன்னால் என்னன்னு சொன்னால் முளையத்தின் உயிர்ப்பான வளர்ச்சி காரணமாக வித்துறையை கிழித்தவாறு நாற்று வழிவருகின்ற செயல்முறையை வித்து முளைத்தல் ஆகும். அதாவது தாவரத்தின் வாழ்க்கை வட்டத்தில் அனுசரப்பு உறங்கு நிலையில் இருக்கின்ற வித்து மீள உயிர்ப்பு அடைந்து வளர்ச்சி பருவத்தை அடைகின்ற சந்தர்ப்பம் தான், வளர்ச்சி பருவத்தை அடைந்து ஒரு இயக்க சந்தர்ப்பம் தான் வித்து முளைத்தல் என்று சொல்லி நீங்கள் வர விளக்கம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அடுத்தது வந்து ஐந்து படிமுறைகளுக்கூடாக இந்த வித்து முளைத்தல் நடைபெறுகின்றது. முதலாவது வித்தினுள் நீர் புகுதல், நொதிய தொழிற்பாடு, வளர்ச்சி ஆரம்பித்தல், வெடித்தல், நாற்று வழிபடுதல். இந்த ஐந்து படிமுறைகளும் விளங்கப்படுத்தி கொடுக்கப்பட்டு விளக்கத்திடம் கொடுக்கப்பட்டிருந்தால் 5.4 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அதாவது வித்தினுள் நீர் உட்புகும் போது உட்கொள்கை மூலமாக வந்து வித்தினுள் நீர் உட்செல்லுகின்றது. வித்தினுள் நீர் உட்செல்லாம அந்த வித்துக்கில் இருக்கிற நொதியங்கள் வந்து உயிர்ப்பாக்கப்படுகிறது. அதாவது வந்து மாப்பொருள் வந்து நொதிய தொழிற்பாடு குளுக்கோஸாக மாற்றப்பட்டு உயிர்ப்பாக்கப்பட்டு அந்த குளுக்கோஸ் வந்து வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அது அதன் அடிப்படையில் முளையம் வந்து உயிர்ப்பாக்கப்பட்டு வளர்ச்சி ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த முளையத்தின் வளர்ச்சி ஆரம்பிக்க அந்த வித்துக்கில் இடம் போதா இடம் பற்றாக்குறை ஏற்படும். ஸோ வித்துறை வந்து வடித்து நாற்று வந்து வெளிப்படுது, இதுதான் வந்து வித்து முளைத்தல். மூன்றாவது கேள்வி பாதுகாப்பு கட்டமைப்புகளில் பயிர் செய்யும் போது எதிர்நோக்கப்படும் பிரச்சனைகளையும் அதனை விளிவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் விளக்குக.
இதுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்டா கொடுக்க வேண்டியது பாதுகாப்பு கட்டமைப்பு என்று சொன்னா என்ன என்றதுக்குரிய வரை விளக்கம் வந்து நான் கொடுக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு கட்டமைப்பு என்னன்னு சொன்னா ஆளுகை நிபந்தனையின் கீழ் நாங்க பயிர் செய்யும் போது பயிருக்கு தேவையான வெப்பநிலை, ஒளி, ஈரப்பதம், காற்று போன்ற காட்டுக்குரிய காரணிகளையோ சரி காட்டுக்குரிய காரணிகள் ஒன்றையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றையோ கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அமைப்பை தான் வந்து பாதுகாக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்லி சொல்றோம். வந்து ஆளுகை நிபந்தனையின் நாங்கள் பயிர் செய்யும் போது பயிருக்கு தேவையான வெப்பநிலை, நீர், ஒளி, ஈரப்பதம், காற்றோ, மண்ணு பண்ணக்கூடிய நிபந்தனைகளோ காட்டுக்குரிய நிபந்தனைகளோ வந்து நாங்கள் சூழல் கருவிகளை வந்து எங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படுத்துறோம். ஒன்றையோ இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகளையோ கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புன்னு சொல்றோம். சோ அதுல வந்து எதிர்நோக்கு இந்த பிரச்சனை சொன்னா குறிப்பிட்ட பயிருக்கு ஏற்ற வகையில பாதுகாப்பு கட்டமைப்பை தெரிவு செய்தலின் போது அமைத்தலின் போது ஏற்படுகின்ற தொழில்நுட்ப பிரச்சனை குறிப்பிட்ட பயிர்களுக்கு எந்த வகையான பாதுகாப்பு கட்டமைப்பு பொருத்தமானதுன்னு சொல்லி நாங்கள் தெரிவு செய்வோம். தெரிவு செய்ய பிள்ளையாக நாங்கள் தெரிவு செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்குள்ள குறிப்பிட்ட பயிர் வந்து வளர்ச்சி அடையாது, வளர்ச்சி வீதம் வந்து குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பாக எங்களுக்கு இருக்கின்ற விவசாய விரிவாக்கல் சேவைகள் வந்து மிகவும் குறைவதா, இது தொடர்பாக விளக்கங்கள் வந்து போதிய அளவு விவசாயிகளுக்கு வழங்கப்படுவது இல்லை. ஸோ இது தொடர்பான தொழில்நுட்ப அறிவு வந்து குறைவு, தொழில்நுட்பம் வந்து சரியாக பயன்படுத்தப்படுவது இல்லை, அது இன்னொரு பிரச்சனை. அடுத்ததாக வந்து இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்குரிய மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுறது. இந்த யூவி கதை உச்சொல்லக்கூடிய பொலித்தீன் தேவையாக இருக்கும், மற்றது வந்து கலப்பின வித்துக்கள் வந்து தேவையாக இருக்கும், உயர் விளைச்சல் தரக்கூடிய வித்துக்கள் தேவையாக இருக்கும். ஸோ இப்படியான மூலப்பொருட்களுக்கு வந்து தட்டுப்பாடு நிலவுது. இது வந்து ஒரு அடுத்த பிரச்சனையாக இருக்கும். அடுத்த வந்து பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புக்குள்ள நாங்கள் ரசாயன கூடைகொல்லியில வந்து பயன்படுத்தினா எங்களுக்கு அது வந்து ஒரு பாரிய சூழலியல் தாக்கத்தை கொண்டு வரும், இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த கழிவு பொருள் வெளியேற்ற பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பு நாங்கள் அமைக்கைகளை பயன்படுத்துகின்ற பொலித்தீன்களை வந்து நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு மாற்ற வேண்டி வரும். ஸோ இந்த பொலித்தீனை வந்து நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லி வருகின்ற போது கழிவகத்தில் உட்படும் போது அதை வந்து சூழலுக்கு அது பாரிய பிரச்சனையும் உருவாக்கலாம். ஸோ இப்படியான பிரச்சனைகள் வந்து பயிர் செய்யும் போது எதிர்நோக்கப்படும் பிரச்சனைகள். அதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நாங்கள் எவ்வகையான நிலைமைகளை பயன்படுத்தலாம்னு சொன்னால் நிறுவன வசதியை மேம்படுத்தல், விரிவாக்கல் சேவையை மேம்படுத்தல், இது தொடர்பாக விவசாயிகளுக்கு போதிய அளவு அறிவூட்டல்களை வந்து செய்யலாம் நாங்கள். அடுத்தது வந்து சந்தைப்படுத்தலை மேம்படுத்தல், அதாவது வந்து பாதுகாப்பு கட்டமைப்பை அமைப்பதற்கு பற்றாக்குறையாக காணப்படுகின்ற மூலப்பொருட்களை வந்து கூடிய அளவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சந்தைப்படுத்தலை வந்து மேம்படுத்தலாம். அடுத்த அதே மாதிரி அதுதான் மூலப்பொருள் சேவை வளங்களை வந்து மேம்படுத்துவதன் மூலம் நாங்கள் இந்த பிரச்சனைகளை வந்து விழிவளவாக்கி கொள்ளலாம். அடுத்த கேள்வி வந்து நுண்முறை இனப்பெருக்கலின் அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் வந்து விளக்குக. இதுல வந்து நுண்முறை இனப்பெருக்கத்தின் அனுகூலம் பிரதிகூலம் கேட்கப்பட்ட கேள்வி. நாங்கள் முதலாவதாக சொல்ல வேண்டும் நுண்முறை இனப்பெருக்கம் என்று சொன்னா என்ன சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் வரை விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். நுண்முறை இனப்பெருக்கம் சொன்னா என்னன்னு சொன்னா இளைய வளர்ப்பு முறைகளை கையாண்டு தாயின் அடிதை பொருளை துரிதமாக பெருக்கமடைய செய்து பெருந்தொகையான மகத்தாவரங்களை ஏக காலத்தில் உற்பத்தி செய்தலே நுண்முறை இனப்பெருக்கம் ஆகும். இதோட அனுகூலங்கள் பொருத்தமான நான்கு அனுகூலங்களும் பொருத்தமான நான்கு பிரதிகூலங்களும் விளக்கத்துடன் கொடுக்கப்பட வேண்டும். அனுகூலம் வந்து குறுகிய காலத்தில் பெருந்தொகையான நாற்றுக்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது வந்து வைரஸ் தொற்று அற்ற நாட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். வேணும்னு சொன்னால் இந்த நுண்ணினப்பெருக்கத்தில் உச்சி பீதி நிலையம், தண்டு உச்சி பிரி நிலையம் அல்லது வேறுச்சி பிரி நிலையம் தான் நாங்கள் எக்ஸ்பிளாண்டாக தெரிவு செய்ய போகிறோம். அப்போ அதில் வந்து வைரஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நாங்கள் நடுகை பொருளாக வந்து எக்ஸ்பிளாண்டாக தெரிவு செய்கிறோம். அதுலேருந்து உருவாகின்ற தாவரம் வந்து வைரஸ் தொற்று அற்ற தாவரமாக இருக்கும். அடுத்தது வந்து தாய் தாவரத்தை ஒத்த பெருந்தொகையான நாற்றுக்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தாய் தாவரத்தை மாதிரியே நாங்கள் அதில் இயல்புகளை ஒத்த மகத்தாவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வந்து பரம்பரை அழகு வளங்களை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். இப்படியாக ஒரு விளங்கப்படுத்தி இருந்தால் இது வந்து புள்ளிகள். அடுத்தது பிரதிகூலத்தை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது பிரதிகூலம் தொழில்நுட்ப அறிவு தேவையாக இருக்கும், பயிற்சப்பட்ட ஊழியர்கள் வந்து தேவையாக இருக்கும்,
மூலதன செலவில்லாட்டி வந்து முதலீடு அதாவது வந்து நுண்ணி நம்பருக்கும் செய்வதற்குரிய உபகரணங்களுக்குரிய பணம் அதாவது அதுக்குரிய செலவு வந்து அதிகமாக இருக்கும் இப்படியான இதுவற்றை வந்து நாங்கள் பிரதிகூலமாக வந்து சொல்லிக் கொள்ளலாம் தொடர்ந்தும் நாங்கள் இந்த நுண்ணினப்பெருக்க முறையை தொடர்ந்து கையாண்டோம்னு சொன்னால் சில வழிகளில் எங்களுக்கு விகாரம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் ஸோ இது வந்து நுண்ணினப்பெருக்க முறையின் அனுகூலம் பிரதிகூலங்களை பற்றி விளங்கப்படுகிறது அடுத்த கேள்வி மண்ணின்றிய பயிற்சிகைக்காக திண்ம ஊடகத்தை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய இயல்புகளை விளக்குக ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்டாக நாங்கள் சொல்ல வேண்டியது மண்ணின்றிய பயிற்சிகை என்று சொன்னால் என்னன்னு சொல்லி நாங்கள் பிற விளக்கம் கொடுக்கப்படல் வேண்டும் மண்ணின்றிய பயிற்சிகைன்னு சொன்னால் என்ன மண் இல்லாமல் செய்தால் அது மண்ணின்றிய பயிற்சிகை மண்ணை தவித்து வேறு ஏதாவது ஒரு ஊடகங்களை பயன்படுத்தி அது நீராக இருக்கலாம் இவ்வாறு ஏதாவது திண்ம ஊடகமாக இருக்கலாம் அல்லது காற்றுக்குரிய பயிற்சிகையாக இருக்கலாம் மண் இல்லாமல் வேறு ஏதாவது ஊடகங்களை பயன்படுத்தி பயிற்சிகையை மேற்கொள்ளுதல் மண்ணின்றிய பயிற்சிகை இதுக்கு வந்து நாங்கள் மண்ணின்றிய பயிற்சிகைக்கு வந்து செலக்ட் பண்ணது மண்ணின்றிய பயிற்சிகையை வந்து நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று நீர்மய ஊடக பயிற்சிகை அடுத்தது திண்ம ஊடக பயிற்சிகை அடுத்தது காற்றுக்குரிய பயிற்சிகை மண்ணின்றிய பயிற்சிகையில் வருகின்ற திண்ம ஊடக பயிற்சிகை செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய இயல்புகளை பற்றி தான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த திண்ம ஊடகம் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்க என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்னு சொன்னால் ஒன்று வந்து முதலாவது வந்து நெகிழ்தன்மையுடையதாக இருத்தல் வேண்டும் அதாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவீனா ஏன்னு சொன்னால் அந்த திண்ம ஊடகம் சரியான கடினத்தன்மையாக இருந்தால் வேர் வந்து உள்ளுக்குள்ள உருதுவி போய் வளரையாது வேர் வளர்றதுக்கு போதிய வசதி கிடைக்காது கடினத்தன்மையாக இருந்தால் ஆனால் நெகிழ்தன்மையுடையதாக இருந்தால் வேர் வந்து உருதுவி வளரக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது வந்து நொறுங்கும் தன்மை வந்து குறைவாக இருக்க வேண்டும் நொறுங்கும் தன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது வந்து நீரை பற்றி வைத்திருக்கும் கொள்ளளவு நீர் பற்றி வைத்திருக்கும் இந்த கொள்ளளவு வந்து அதிகமாக இருக்கும் நீர் பற்றும் திறன் வந்து கூடவாக வந்து இருத்தல் வேண்டும் அடுத்தது வந்து சிறப்பான வலியூட்டம் காணப்படல் வேண்டும் சிறு சிறு துகள்கள் துளைகள் காணப்பட்டால் சிறப்பான வலியூட்டம் உடையதாக காணப்படும் அடுத்தது வந்து வடிகால் அமைப்பு நாங்கள் விடுற தண்ணி வந்து குயிக்காக கீழே வடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் தாவர வேர் வளர்ச்சிக்கு தேவையான நீர் வந்து கிடைக்காம போயிடும் வடிகால் அமைப்பு வந்து குறைவானதாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து தாங்கள் தன்மையுடையதாக இருக்க வேண்டும் பிஹெச் பரிமாணங்களுக்கு வந்து மாற்றங்களை குறைந்த அளவு காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்தது வந்து நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது அதாவது வந்து நாங்கள் அந்த திண்ம ஊடகம் வந்து நாங்கள் வளர்க்குகின்ற தாவரத்துக்கும் தாவரத்தின் வேருக்கும் நச்சுத்தன்மையதாக இருக்க வேண்டும் நச்சுத்தன்மை உடையதாக இருந்தால் தாவரம் என்ன செய்து விடும்னு சொன்னால் இறந்து விடும் ஸோ நாங்கள் திண்ம ஊடகத்தை தெரிவு செய்யும் போது என்னென்ன விஷயங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தால் 40 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வி ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவத்தை விளக்குக ஸோ ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவத்தை விளக்குக என்று சொல்லப்பட்டபடியாக இங்கே வந்து ஃபர்ஸ்டாக நாங்கள் ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவம் என்றால் என்ன என்று சொல்லி சொல்லப்படும் வரை விளக்கிறேன் அதுக்கு பிறகு அதை முகாமைத்துவத்தை பற்றி நான் விளக்குவேன் ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவம் சொன்னால் என்ன இரண்டு பீடை முகாமைத்துவம் சொன்னேன்னு சொன்னால் பீடை கட்டுப்பாட்டு முறையில் பயன்படுத்தக்கூடிய சகல கட்டுப்பாட்டு முறைகளையும் பயன்படுத்தி ரசாயன பீடை கட்டுப்பாட்டு முறைகளை மிக குறைந்த அளவில் அல்லது இழிவான அளவில் பயன்படுத்தி பீடை குடித்தொகை அடர்த்தியை பொருளாதார சேத மட்டத்திலும் பார்க்க குறைவான மட்டத்தில் வைத்திருத்தலே ஒன்றிணைந்த பீடை கட்டுப்பாட்டு முறையாகும் அதாவது ஒன்றிணைந்த பீடை கட்டுப்பாட்டு முறையில் நாங்கள் எல்லா பீடை கட்டுப்பாட்டு முறைகளையும் பயன்படுத்த போகிறோம் ஆனால் ரசாயன முறை பீடை கட்டுப்பாட்டு முறையை மிக மிக குறைந்த அளவில் தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் பயன்படுத்தி சூழலுக்கு நியமான முறையில் பொருளாதார பீடை கட்டுப்பாட்டு குடித்தொகை வந்து பொருளாதார சீர மட்டத்தில் பார்க்க குறைவாக குறைவான மட்டத்தில் பயன்படுத்த செயற்பாடு தான் ஒன்றிணைந்த பீடை கட்டுப்பாட்டு முறை இந்த ஒன்றிணைந்த பீடை கட்டுப்பாட்டு முறையில் பொறிமுறை கட்டுப்பாடு இருக்குது பயிராக்கவியல் முறை கட்டுப்பாடு இருக்குது உயிரியல் முறை கட்டுப்பாடு இருக்குது ரசாயன முறை கட்டுப்பாடு இருக்குது சட்டமுறை கட்டுப்பாடு இருக்குது இதில் முதலாவது பொறிமுறை கட்டுப்பாட்டை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பொறிமுறை கட்டுப்பாடு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்லலாம் கைகளால் பூச்சி பீடைகளை சேகரித்து அளித்தல் சில பூச்சிகள் இந்த பீடை பூச்சி பீடைகள் இந்த குடம்பிகள்
முட்டைகள் வந்து இலைகள் இந்த மேற்பரப்பிலேயோ இலைகள் இந்த கீழ்பரப்பிலேயோ கூட கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில இருக்கும். சோ அப்படியா இருக்கிற இந்த குடம்பிகளையோ முட்டைகளையோ வந்து நாங்கள் கைகளால் சேகரித்து அவற்றை வந்து அழித்து விடலாம். சோ கைகளால் சேகரிக்கலாம். இரண்டாவது வந்து பௌதீக தடைகளை வந்து ஏற்படுத்துறதன் மூலம் வந்து பீடைகள் இடத்துக்கு இடம் செல்ல வந்து தடுக்கலாம். அதாவது வந்து ஏதாவது மறைப்பு கட்டி விடலாம். பழத்தின் தாளால வந்து மறைப்பு கட்டிவிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பீடை வந்து போறதுக்குரிய வழி வந்து தடை செய்யப்படும். அடுத்தது வந்து தாவர காய்கள் பழங்களை வந்து பொழுத்தினாலேயோ பேப்பராலேயோ சுத்தி கவர் சுத்தி மறைப்பு செய்யலாம். மறைப்பு செய்யறதன் மூலம் வந்து பல ஈ கண்ட்ரோல் பண்ணப்படும். பல ஈ வந்து பழங்களுக்குள்ள சுள்ளவோம் நாங்கள் ஃபுல்லா மூடி கட்டி விட்டோம்னு சொன்னா அவை வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு அந்த வழி தடை செய்யப்படுறதால பீடை வந்து பரவல் அடையாது. அடுத்தது வந்து பொறிகளை நாங்கள் பயன்படுத்தலாம். பொறிகள் வந்து ஒளி பொறிகளை வந்து பயன்படுத்துறது. ஒளி பொறிகள்னு சொல்லிட்டு நாங்கள் லைட் ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இதை வந்து நாங்கள் இரவு நேரங்களில் வந்து பூச்சி பிடிகளை கவர்றதுக்காக வைக்கல வந்து அந்த ஒளி வெளிச்சத்துல வந்து சில பூச்சி பிடிகள் வந்து கவரப்படும். உதாரணமாக வந்து அந்த பூச்சிகள் வந்து கவரப்படும். நெல் சந்து குத்தி இந்த வந்து நிறைவுடலி வந்து உதாரணமாக சொல்லலாம். அது வந்து கவரப்பட்டு அந்த ஒளி பொறியில வந்து சிக்கப்பட்டு அது வந்து இழந்து போயிடும். ஸோ அது ஒளி பொறிகளை வந்து பயன்படுத்தலாம். அல்லது வந்து ஒளி சவுண்ட் வரக்கூடிய ஏதாவது பொறிகளை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். சவுண்ட் வேறு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஏற்படுகின்ற ஒலிக்கு பயந்து சில பறவைகள் குருவிகள் வந்து அந்த வயல் நிலத்தை வந்து வந்த அடைவு வந்து தடை செய்யப்படும். அடுத்தது வந்து எலி பொறிகளை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். எலி பொறிகளை வந்து பயன்படுத்துவதன் மூலம் வந்து எலிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்தது வந்து முட்கிளைகளை இழுத்து செல்லுக. நெல் பயிற்சிகை நெல் பயிற்சிகையில வந்து நெல் இலை சுருட்டி வந்து நெல்லுண்ட இலை நுனியில வந்து சுருட்டிட்டு அதுக்குள்ள வந்து அந்த ஒரு குடம்பி வந்து போயிருக்கும். அப்ப நாங்க முட்கிளைகளை இழுத்து செல்வதன் மூலம் அந்த நுனியில இருக்கின்ற குடம்பிகள் வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா கீழே விழுந்துடும். கீழே விழுறதன் மூலம் அவற்றுக்கு தேவையான உணவு வந்து பெற்றாக்குறையா இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே அது வந்து அடிவடைந்து விடும். அடுத்ததாக வந்து கும்பலியம் பூசப்பட்ட முட்கிளைகளை இழுத்து செல்வது. கும்பலியத்தின் ஒரு மனம் காரணமாக இந்த மனம் வந்து பூச்சி பிடிகளுக்கு பிடிக்காது. அப்ப அந்த மனம் காரணமாக வந்து பூச்சி அந்த இலை நுனிகள் இருக்கிற பூச்சி பிடிகள் வந்து அழிவடைந்து விடும். அடுத்தது வந்து சுழகால் வந்து விசிறுதல். சுழகால் விசிறைகளை வந்து சுழல நாங்கள் ஏதாவது எண்ணெய் திறமையான இதாவது ஒரு பதார்த்தத்தை நாங்கள் பூசிட்டு சுழகால விசிறினோம் என்று சொன்னால் பறந்து திரிகின்ற பூச்சி பீடைகள் அதாவது நிறைவுடலிகள் ஏதாவது வந்து வந்து நிறைவுடலிகள் பருவங்கள் வந்து அந்த சுழகளை வந்து ஒட்டி கொள்ளும். அடுத்தது வந்து நீர் வெரிட்டி கிளிப்பைகள் ஏதாவது கிளிக்கிகள் அதுகளையும் பயன்படுத்தி நாங்கள் ஏதாவது சவுண்டை உருவாக்குறது மூலமும் வந்து பூச்சி பீடைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். இது வந்து பொறிமுறை கட்டுப்பாட்டிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற உத்திகள். அடுத்தது வந்து பயிராக்கவியல் முறையில வந்து நாங்கள் எப்படி இந்த ஒன்றிணைந்த பீடை மாமரத்தை செய்ய போறோம்னு சொல்லி பார்ப்போம். பயிராக்கல் முறையில வந்து முறைமையான நில பண்படுத்தலை வந்து மேற்கொள்கிறது. நில பண்படுத்தல் வந்து நாங்கள் சரியான முறையில செய்தோம் என்று சொன்னால் நிலத்துக்கு அடியில் இருக்கின்ற பூச்சி பீடைகள் வாழ்க்கை வட்டத்தில் ஏதாவது ஒரு பருவம் அது முட்டையாக இருக்கலாம் குடம்பியாக இருக்கலாம் அது வந்து நிலத்துக்கு மேற்பரப்பு மண்ணுக்கு மேற்பரப்பாக வந்து கொண்டு வரப்படும். கொண்டு வரப்படைகளை வந்து அவற்றின் வாழ்க்கை வட்டத்தில் வந்து அது பிரேக் ஏற்படுறதால வந்து அது வந்து அழிவடைந்து போகும். அல்லது காகமோ சரி கொக்கோ சரி ஏனைய பறவைகளாலோ அது வந்து உணவாக உட்கொள்ளப்படுவதன் மூலம் அந்த குடம்பி பருவங்களோ சரி முட்டை பருவங்களோ சரி அழிக்கப்பட்டு விடும். அப்ப முறையான பண்படுத்தலை வந்து நாங்கள் மேற்கொள்ளுதல் வேண்டும். இரண்டாவது வந்து ஏககாலத்தில் பயிர் செய்தல். ஏககாலத்தில் பயிர் செய்தல்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால நிறைய வயல்நிலங்கள் இருந்ததுன்னு சொன்னா ஒரே நேரத்துல எல்லாரும் ஒரே மாதிரியான பயிற்சியை செய்யறது. உயர்மா நெட் பயிற்சியை நாங்க தொடங்கினோம்னு சொன்னா ஒரே காலத்துல வந்து நெல்லை வந்து நாங்க விதைக்க வேண்டும். அப்படி ஒரே காலத்துல விதைக்கிறதன் மூலம் சில குறிப்பிட்ட பீடைகளுக்குரிய விருந்து வழங்கிகள் வந்து கிடைக்காம போகும். அப்ப கிடைக்காம போறதால அந்த குறிப்பிட்ட பீடைகளுக்குரிய வாழ்க்கை வட்டம் சீர்குலைக்கப்பட்டு பீடை பூச்சிகள் என்ன செய்யும் அழிவடைந்து விடும். அடுத்தது வந்து போகத்தில் பயிர் செய்தல். போகத்தில் பயிர் செய்தல்னு சொன்னா சிறுபோகம்னு சொன்னா சிறுபோகத்துல உரிய பயிற்சியையும் பெரும்போகம்னு சொன்னா பெரும்போகத்துல என்ன பயிர் நாங்க போடலாமோ அதையும் வந்து நாங்க பயிர் செய்ய வேண்டும். போகம் தப்பி பயிர் செய்யறதால அந்த குறிப்பிட்ட பயிரை வந்து பூச்சி பிடிகள் தாக்கத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து கூடவாக இருக்கும்.
அடுத்து வந்து சிபாரிசு செய்யப்பட்ட அளவிலான ரசாயன பசலைகளை பயன்படுத்துதல் வேண்டும். ரசாயன பசலைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது உதாரணமாக வந்து நைட்ரசன் கூடிய பசலைகளை நாங்கள் கூடிய அளவுல பயன்படுத்தல பயிர் செய்கையில வந்து இலைகள் இந்த பெர்மன் வந்து பெருத்து கொண்டு வரும். அதாவது வந்து சதைய வளர்ச்சி வந்து கூடுதலாக நடக்கும். அப்ப குயிக்கா வந்து இலைகள் வந்து பெருக்கிறதால வந்து பூச்சி பூடைகளுக்கு அவை உணவாக உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் வந்து அதிகரிக்கும். அப்ப பூச்சி பூடை வந்து குயிக்கா பரங்கும். நாங்க சிபாரிசு செய்யப்பட்ட அளவுல மட்டும் பயன்படுத்தினோம்னு சொன்னா அந்த அளவுக்கு வந்து பயிர் வளர்ச்சி வந்து பெருசாக வந்து காட்டாது. சோ பூச்சி பூடைகளுக்குரிய உணவும் வந்து கிடைப்பது ஒப்பீட்டு அளவுல குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து சீரான நீர்ப்பாசனம் செய்யறது. சீரான நீர்ப்பாசனம் செய்யறதால வந்து நாங்க பூச்சி பூடைகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அதாவது வந்து நாங்க பூச்சி பூடை கையகான சீரான நீர்ப்பாசனம் என்று சொல்லேக்கல வந்து ஒரே அளவுல வந்து நாங்க வந்து நீரை வழங்குகின்றதா வந்து நாங்க சீரான நீர்ப்பாசனம் சொல்றோம். நீரை வந்து தேக்கி வைக்கிறதாலேயும் சில இடங்கள்ல வந்து நாங்கள் பூச்சி பூடைகள் குடம்பிகளை கட்டுப்படுத்தலாம். அதான் வந்து பயிர்ச்செய்கையில வந்து தாவரத்துக்கு அடியில இருக்கின்ற குடம்பிகளோ சரி கூடுப்புழுவோ சரி முட்டைகளோ சரி நாங்கள் நீரை தேக்கி வைக்கிறதால வந்து அந்த நீருக்குள்ள அமிழ்ந்து அவை என்ன செய்யும் அழிவடைகின்ற சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படலாம். அல்லது சில பூச்சி பூடைகளுக்கு வந்து நீர் நீர்ல வந்து நீரை வந்து நாங்கள் வடிய விட்டு உலர்வாக விடுகிறதன் மூலம் சில பூச்சி பூடைகளை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது வந்து பயிர்ச்செய்கை நிலத்தை வந்து சுத்தமாக பண்ணுது. அதாவது பயிர்ச்செய்கை நிலத்துல வந்து களைகளோ பயிர் மீதிகளோ அடிக்கட்டைகளோ இல்லாமல் பயிர்ச்செய்கை நிலத்தை வந்து நாங்கள் சுத்தமாக பண்ணுவதன் மூலம் பூச்சி கூடையை வந்து கட்டுப்படுத்தலாம். ஏன்னு சொன்னா சில களைகள் தான் வந்து இந்த பூச்சி கூடைகளுக்கு வந்து பூச்சி கூடைகளின் வாழ்க்கை வட்டத்தை வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு வந்து இந்த களைகள் வந்து தேவையாக இருக்கும். களைகள் வந்து விருந்து வழங்கியதாக இருக்கலாம். அடுத்தது வந்து சுழற்சி முறை பயிற்சிகையை மேற்கொள்ளுது. சுழற்சி முறை பயிற்சிகை என்று சொல்லி சொல்றது ஒரே பயிரை வந்து நாங்க தொடர்ந்து வந்து கண்டினியூஸா வந்து பயிரிட்டோம் என்று சொன்னா அந்த குறிப்பிட்ட பீடை வந்து அந்த பயிருக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரே அந்த பயிரை வந்து தாக்கிக் கொண்டே இருக்கும். ஆனா சுழற்சி முறை பயிற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல வந்து நாங்கள் தக்காளியை பயிரிட்டோம்னு சொன்னா பிறகு அடுத்த போகத்துல வந்து அந்த வயல வந்து தக்காளியை பயிரிடாம கத்திரிக்காயை வந்து பயிரிடும். வேற வித்தியாசமான பயிர்களை வந்து சுழற்சி முறையில வந்து பயிற்சி செய்யறதன் மூலம் இந்த பீடைகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்தது வந்து கலப்பு பயிற்சிகை. சுழற்சி முறையில வந்து வெவ்வேறு குடும்ப பயிர்களை தான் வந்து நாங்கள் சுழற்சி முறையில வந்து பயிற்சிகளை குட்படுத்துறோம். கலப்பு பயிற்சிகளில் பார்த்தோம்னு சொன்னா குறிப்பிட்ட சில ரெண்டு பயிர்களையோ ரெண்டுக்கு மேற்பட்ட பயிர்களையோ வந்து ஒன்றாக கலந்து பயிற்சிகை செய்யணும்னு சொன்னா சில குறிப்பிட்ட பீடைகள் இந்த தாக்கத்தை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா குறைச்சு கொள்ளலாம். உதாரணமாக இருந்து கவுப்பி ரெண்டையும் வந்து நாங்கள் கலந்து பயிற்சிகை செய்யணும்னு சொன்னா இருந்துல ஏற்படுகின்ற தண்டு துளைக்கும் தாக்கத்தையும் அதே மாதிரி கவுப்பியில் ஏற்படுகின்ற காய் ரெண்டு துளைப்பான் தாக்கத்தையும் வந்து நாங்க குறைச்சு கொள்ளலாம். அடுத்ததாக வந்து பயிர்களுக்கு இடைவெளியில சீரான இடைவெளியை பேர்ந்தது. ரெண்டு மரம் இருக்க ரெண்டு மரமும் வந்து ஒன்றி ஒன்று முட்டிக்கொண்டிருந்துன்னு சொன்னா ஒரு மரத்துல இருக்கிற பீடை வந்து குயிக்காக மற்ற மரத்துக்கு மற்ற பயிருக்கு வந்து பரவுகின்ற தன்மை வந்து கூடவாக இருக்கும். ஆனா இரண்டு பயிர்களுக்கு இடைவெளியில சிபாரிசு செய்யப்பட்ட அளவை வந்து நாங்கள் பயன்படுத்தினோம். சிபாரிசு செய்யப்பட்ட அளவில் நாங்கள் சீரான பயிற்சிகள் இடைவெளியே வந்து பயிர்களுக்கு இடையில பேணினோம் என்று சொன்னா பீடைகளின் பரம்பல் வந்து குறைவாக இருக்கும். இதுல இருந்து நாங்கள் பூச்சி பூடையை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது வந்து எதிர்ப்பு தன்மையுடைய பீடங்களை வந்து பயிரிடலாம். சில பீடைகளுக்கு வந்து எதிர்ப்பு தன்மையுடைய பயிர் வகைகள் வந்து காணப்படுகிறது. உதாரணமாக நெல் ஈயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்ற பிரதேசங்கள்ல அந்த தாக்கத்தை குறைக்குகின்ற பிஜி 450 பிஜி 276-5 போன்ற பேதங்களை பயிரிடுவதன் மூலம் நாங்கள் இந்த நெல்லியின் தாக்கத்தை வந்து குறைச்சுக்கிட்டே இல்லை கபில தாக்கத்தை வந்து நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து பொறை தாவரங்களை வந்து பயிரிடுதல். பொறை தாவரம் என்று சொல்றது நாங்கள் வந்து பிரதானமாக பயிரை வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல பயிரிடுறதுக்கு முதல் அங்க ஒரு சிறு நிலப்பரப்பில் அந்த பயிரை வந்து பயிரிட்டு பயிர் தான் வந்து பொறை பயிர்னு சொல்றது. அப்ப நான் குறிப்பிட்ட அந்த அந்த பெரிய ஒரு ஏக்கர் பரப்பில் சொன்னால் அது ஒரு சின்ன இடத்துல மட்டும் நாங்கள் இப்ப மிளகாய் பயிர் மிளகாய் பயிர் தான் நாங்கள் பிரதானமாக பயிற்சியை செய்ய போறோம்னு சொன்னா ஒரு ஏக்கர் பரப்பில் மட்டும் மிளகாய் பயிரை போடாம அது ஒரு சின்ன இடத்துல மட்டும் மிளகாய் பயிரை போட்டு நாங்கள் பயிரிட்டோம்னு சொன்னா அதுல மிளகாய் பயிரில தாக்க வர பூச்சி கூட எல்லாம் ஒரு சின்ன ஏரியாவிலேயே அது வந்து தாக்கு. அப்படி தாக்க நாங்கள் அந்த பீடியை செய்யலாம் க
கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். கண்ட்ரோல் பண்ணின பிறகு அந்த ஏரியா ஃபுல்லா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு தேவையான அந்த மிளகாய் பயிரை ஃபுல்லா வந்து நாங்க பயிரிட்டு கொள்ளலாம். அடுத்தது வந்து பூச்சிகளுக்கு பொருட்கூட்டத்தக்க பயிர்களை பயிரிடுதல். சில பூச்சி பூடைகளுக்கு வந்து பூச்சிகள் நாடி வராத தாவரங்களை வந்து பயிரிடும். ஏன்னு சொன்னா அந்த தாவரங்கள்ல வந்து சில பொருட்கூட்டத்தக்க மனங்கள் வந்து காணப்படுது. அந்த பருப்பூட்டத்தக்க மனம் காரணமாக பூச்சி பூடைகள் வந்து அந்த தாவரத்துக்கு கிட்ட வராது. உதாரணமாக செவ்வந்தி சூரியகாந்தி போன்ற தாவரங்கள்ல காணப்படுகிற ரசாயனங்கள் காரணமாக அந்த தாவரத்தை நாடி பெரும்பாலும் பூச்சிகள் வந்து வராது. அப்ப எங்களை குறிப்பிட்ட பயிர் செய்கை நிலத்தை சுத்தி வர இந்த செவ்வந்தியையோ அல்லது சூரியகாந்தி போன்ற தாவரங்களையோ நடுவதன் மூலம் வந்து பூச்சி பூடை வர்றதை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இது வந்து பயிராக்கவே. அடுத்தது வந்து உயிரியல் முறையில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு உயிரியை பயன்படுத்தி பூச்சி பூடையை கட்டுப்படுத்துறது வந்து உயிரியல் முறை. இந்த உயிரியல் முறையில வந்து பீடைகள் வந்து இறை கவ்விகள் ஒட்டுண்ணிகள் நோயாக்கிகள் போன்ற மூன்று வகையாலும் வந்து கட்டுப்படுத்தப்படலாம். இதுல ஒட்டுண்ணி என்று சொல்றது ஒரு அங்கீன புறத்தையோ அல்லது அகத்தையோ இருந்து கொண்டு அந்த அங்கீன உடல்ல இருந்து போஷணியை பெற்றுக்கொள்ற எல்லாமே நாங்க ஒட்டுண்ணி என்று சொல்றோம். உள்ளுக்குல இருந்து அக ஒட்டுணி வெளியில இருந்துச்சுன்னு சொன்னா புற ஒட்டுணின்னு சொல்றோம். இதுல வந்து சில பூச்சி பூடைகளின் வாழ்க்கை பருவத்துல சில ஒட்டுண்ணிகளை நாங்க விடுறதன் மூலம் பூச்சி பூடைகள் வந்து கட்டுப்படுத்தப்படலாம். அந்த பூச்சி பூடைகள்ல வந்து முட்டை ஒட்டுணியாக இருக்கலாம் அல்லது குடம்பிகள் ஒட்டுணியாக இருக்கலாம் அல்லது நிறை உடலிகளிலே வந்து ஒட்டுணியாக வந்து இருக்கலாம். அடுத்ததாக வந்து இறை கவிகள். இறை கவிகள் என்று சொன்னா அது வந்து பூச்சி பூடைகளை வந்து தான் உணவாக உட்கொள்ளும். அதாவது வந்து சில வகை சிலந்திகள் ஆத்திரபோடாக்கள் இறை கவிகளாக வந்து பயன்படுத்தப்படும். அடுத்தது வந்து நோயாக்கிகள். நோயாக்கிகள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஃபங்கஸ் வைரஸ் பாக்டீரியாக்கள் போன்றவை நோயாக்கிகளாக குறிப்பிடப்படும். இவை வந்து பூச்சி பீடைகளின் வாழ்க்கை வட்டத்தில் குடம்பியோ சரி நிறையுடலியோ சரி அதுகளில் வந்து நோய்களை ஏற்படுத்துறதன் மூலம் அந்த குறிப்பிட்ட பீடைகளை வந்து கட்டுப்படுத்தும். இதுல வந்து உதாரணமாக வந்து கருவண்டை கட்டுப்படுத்த வைரஸ் பயன்படுத்தப்பட்டமே. அடுத்தது வந்து லெபிடோப்டீரா குடம்பிகளை கட்டுப்படுத்த பசிலஸ் த்ரங்கியன்சிஸ் என்ற ஒரு வகை ஃபங்கஸ் வந்து பயன்படுத்தப்பட்டமே நாங்கள் வந்து உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்த கட்டுப்பாட்டு முறை சட்டப்பூர்வமான கட்டுப்பாட்டு முறை. இதுல வந்து சட்டங்களை பயன்படுத்தி பூச்சி பூடைகளை கட்டுப்படுத்துறா சட்டப்பூர்வமான கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்லலாம். இதுல வந்து இரண்டு பிரதானமாக நாங்கள் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து புறவாரி மண்டபப்படுத்தல் அடுத்தது உள்வாரி மண்டபப்படுத்தல். புறவாரி மண்டபப்படுத்தல் சொல்றது வெளிநாட்டில இருந்து நாட்டிற்கு பூச்சி பூடைகள் வருவதை வந்து தடை செய்கின்ற ஒரு சட்டம் காணப்படுவதை குறிக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற தாவர பாகங்களோ இல்லாத பாகங்கள் மூலமாக பூச்சி பூடைகள் இந்த பரம்பலை வருகையை வந்து கட்டுப்படுத்துறது. இதுல வந்து 1924 24 இலக்க தாவர பாதுகாப்பு சட்டம் வந்து தற்போது நடைமுறையில காணப்படுகிறது. அடுத்தது உள்வாரி மண்டபப்படுத்தல் சொல்றது நாட்டுக்கு உள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பூச்சி கூட பரம்பலை வந்து கட்டுப்படுத்த. உதாரணமாக வந்து 1972 இலங்கையில தென்னை வண்ணனை கட்டுப்படுத்துறதுக்காக இலங்கையின் கரையோர பகுதிகளில் இருந்து உள்நாட்டை நோக்கி தேங்காய் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டமே நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்த கட்டுப்பாட்டு முறை ரசாயன முறை கட்டுப்பாட்டு முறை. இதை வந்து நாங்கள் ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவத்தில் மிக மிக குறைந்த அளவு பயன்படுத்துகின்றோம். ஏதாவது பீடை கொல்லிகள் ரசாயன பீடை கொல்லிகளை பயன்படுத்தி சிபாரசு செய்யப்பட்ட அளவில் ரசாயன பீடை கொல்லிகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த ரசாயன பீடை முறை கட்டுப்பாட்டை மேற்கொள்ளலாம். கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவத்தை விளக்குகிறது கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவத்தை விளக்குகிறது நாங்கள் ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவம் என்றால் என்ன என்று சொல்லி வர விளக்கம் கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு அந்த ஒன்றிணைந்த பீடை முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற முறைகளை பற்றி ஒன்று ஒன்றாக விளங்கப்படுத்திக் கொண்டு வேணும். அதுக்கு 6 விடயங்களுடன் விளக்கப்பட்டிருந்தால் 6 தடவைகளில் 42 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 5வது கேள்வி உணவு பழுதடைதலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை விளக்குக. உணவு பழுதடைதலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வரவிலக்கணம் கொடுக்கணும். உணவு பழுதடைதல் என்றால் என்ன என்று சொல்லி வரவிலக்கணம் கொடுக்கணும். அப்ப உணவு பழுதடைதல் சொன்னா என்னன்னு சொன்னா யாதேனும் ஒரு உணவு பொருள் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்றதாக ஒரு கூட்டத்தக்க தன்மையை அடைதல் தான் வந்து ஒரு குடும்பத்தன்மையை அடைந்து சுகாதார
பாதுகாப்பற்ற நிலைமையை உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடுதான் உணவு பழுதடைதல் சொல்றோம். அதாவது வந்து யாரையும் ஒரு உணவு பொருள் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்றதாக வறுப்பூட்டத்தக்க தன்மையை அடைந்து அந்த உணவின் சுகாதார தன்மை அற்றுப்போகிற செயற்பாடு தான் வந்து நாங்கள் உணவு பழுதடைதல்னு சொல்றோம். இந்த உணவு பழுதடைதல்ல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் பௌதிக காரணிகள் இருக்கு, ரசாயன காரணிகள் இருக்கு, உயிரியல் காரணிகள் இருக்கு. பௌதிக காரணிகள்ல ஈரலிப்பு, வெப்பநிலை, பொறிமுறை சேத காலங்கள் நாங்கள் குறிப்பிடலாம். ரசாயன காரணிகளில் பிஎச் பாண்டலடைதல், மதிய தொழிற்பாடு குறிப்பிடப்படலாம். உயிரியல் காரணிகள்ல நுண்ணங்கிகளும் கொறியுயிர்களும் குறிக்கப்படலாம். இதுல பௌதிக காரணிகள்ல வந்து வெப்பநிலையை பற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, வெப்பநிலை வந்து உயர் வெப்பநிலையில வந்து உணவுகள்ல வந்து புரத மூலக்கூறுகள் வந்து அமைப்பளவுக்கு உட்படுது. புரத மூலக்கூறுகள் அமைப்பளவுக்கு உட்படுது, விட்டமின்கள் வந்து அழிவடையுது, குழம்புகள் சிதைவடைகிறதால வந்து உணவு வந்து விரும்பத்தகாத நிலைமைக்கு அடையுது. குறைந்த வெப்பநிலையை பார்த்தோம்னு சொன்னா, குறைந்த வெப்பநிலையில பெரும்பாலான பழங்கள் காய்கறிகள்ல வந்து இலையங்கள் வடிப்படைகிறதால வந்து நிறைய மாற்றம் ஏற்படுது. உதாரணமா நாங்க சொல்லலாம், வாழைப்பழத்தை வந்து நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னு சொன்னா அது கவிழ்ந்த தாக்கத்துக்கு உட்பட்டு சாப்பிட இல்லாம போயிடும். குறைந்த வெப்பநிலையில பழங்கள் காய்கறிகள் வந்து இலையங்கள் சிதைவடையக்கு வந்து நிறைய மாற்றம் ஏற்படுது. அடுத்தது வந்து நீர்த்தன்மையை பார்த்தோம்னு சொன்னா, உணவுல நீர் அடங்கி இருக்குது, அதுல வந்து நீர் செயற்பாட்டு தன்மை காரணமாக நீர் செயற்பாடு கூட இருக்குன்னு சொன்னா நுண்ணங்கின்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து கூடவாக இருக்கும், அதனால வந்து உணவு பழுதடையும். அடுத்தது பொறிமுறை சேதம் என்று சொன்னா, கைகளால வந்து சேதப்படுத்தலாம், இல்லாட்டி அறுவடை செய்யல அது அறுவடை செய்யற உபகரணங்களால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு உணவு பழுதடைகிறார். அந்த பொறிமுறை சேதங்கள் ஏற்படுத்தப்பட்ட காயங்களின் ஊடாக நுண்ணங்கிகள் உட்சென்று குறிப்பிட்ட உணவையும் வந்து பழுதடை செய்யலாம். அடுத்தது வந்து காலம், அறுவடை செய்யப்பட்ட காலத்துல இருந்தோ இல்லாட்டி உற்பத்தி செய்யப்பட்ட காலத்துல இருந்தோ காலம் செல்ல செல்ல அந்த உணவுன்ற ஆயுட்காலம் வந்து குறைவடைந்து கொண்டு போகும். அப்ப காலம் கூட கூட உணவு பழுதடைகிற வீதம் வந்து கூடவாக இருக்கும். அடுத்து ரசாயன காரணிகளை பார்த்தோம்னு சொன்னா, உணவுன்ற பிஎச் வந்து மாற்றம் அடைகிறதால வந்து உணவு பழுதடைதலுக்கு உட்படுத்தப்படும். அடுத்தது வந்து பல்வேறு ரசாயன அந்த பிஎச் வந்து மாறுறதால வந்து உணவுல இருக்கின்ற நுண்ணங்கிகள் எண்ணிக்கை வந்து மாறும். அதாவது வந்து அமிலத்தன்மையான உணவுகள் வந்து பிஎச் கூடின அமிலத்தன்மையான உணவுகள் வந்து பங்கசுகள் காரணமாக பழுதா போகும். உதாரணமாக வந்து நாங்க ஊறுகாய் அச்சார் அதுல வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பாண்டல் அடைதல் என்று சொல்றது எண்ணெய் தன்மையான உணவுகளுக்கு உணவு பழுதடைதலுக்கு காரணமாக அமைகிறதாம் வந்து பாண்டல் அடைதல். இந்த பாண்டல் அடைதல் வந்து ஒட்சியேற்ற பாண்டல் அடைதல், நீர்ப்பகுப்பு பாண்டல் அடைதல் என்று சொல்லி நாங்கள் இரண்டு வகையாக வந்து பிரிக்கலாம். பாண்டல் அடைதல் மூலம் வந்து கொழுப்பு சிறுகோளங்கள் வந்து உடைக்கப்பட்டு விரும்ப உணவுல வந்து விரும்பத்தகாத மனம் ஏற்பட்டு உணவு வந்து பழுதலுக்கு உட்படுத்தப்படுது. அடுத்தது வந்து இந்த நொதிய தொழிற்பாடு காரணமாக வந்து உணவு வந்து பழுதலுக்கு உட்படலாம். அதாவது வந்து நொதியம் சார் கபில நிறமான தாக்கங்கள் ஏற்பட்டு உணவு பழுதலுக்கு உட்படலாம். அதை வந்து அப்பல நாங்கள் வெட்டி வைக்க அதில் இருக்க நொதியம் வந்து நொதியம் சார் கபில நிற தாக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு கடைசியில வந்து எங்களுக்கு வீட்டில் வர விளைபொருள் வந்து கபில நிறமாக மாறுறதால அது எங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு விளைபொருளை கொண்டு வரும். ஸோ அது வந்து நொதிய தொழிற்பாடுகளுக்கு வரும். அடுத்தது வந்து இந்த உயிரியல் காரணிகளுக்கு வந்து நொதியம் சார் தொழிற்பாடுகள், அடுத்தது வந்து நொதியம் சாரா தொழிற்பாடுகளுக்கு வந்து மெலாட்டாக்கம் கரமலாக்கம் வந்து சில நேரங்கள் எங்களுக்கு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்களில் உணவு பழுதலுக்கு உட்படுத்தலாம். அடுத்தது வந்து இந்த உயிரின காரணிகளில் நுண்ணங்கிகளும் பொறி உயிர்களும் வந்து உணவு பழுதலுக்கு காரணமாக அமையலாம். கொடி உயிர்களில் வந்து எலி, கரப்பான்பூச்சி அப்படியான ஏதாவது உயிரிகளை வந்து நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம். ஸோ இப்படியான செயற்பாடுகள் மூலம் உணவு வந்து பழுதடைதல் நடைபெறுகின்றது. ஸோ கேட்ட கேள்வி, உணவு பழுதடைதலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை விளக்குக. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் உணவு பழுதடைதல் என்றால் என்ன என்று வரை விளக்கணும் கொடுக்கப்பட்டதுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பௌதிக காரணிகளை பற்றி விளங்கப்படுத்தினால் 15 புள்ளிகள், ரசாயன காரணிகள் பற்றி விளங்கப்படுத்தினால் 15 புள்ளிகள், உயிரியல் காரணிகள் பற்றி விளங்கப்படுத்தினால் 15 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, அறுவடைக்கு பிந்திய இழப்பில் செல்வாக்கு செலுத்தும் அறுவடைக்கு முந்திய காரணிகள் தொடர்பாக அழக, அதாவது அறுவடைக்கு பிந்திய இழப்பில் செல்வாக்கு செலுத்தணும் ஆனால் கேள்வி அறுவடைக்கு முந்திய காரணிகள் தொடர்பாக அழக சொல்லியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நாங்கள் என்ன வரவிலக்கு
அதுக்கு முதல் அறுவடைக்கு பிந்திய இழப்புன்னு சொன்னா என்ன? அறுவடைக்கு பிந்திய இழப்புன்னு சொன்னா என்ன? அறுவடை செய்த பிறகு நுகர்வோர் கைகளுக்கு செல்லுகின்ற வரை, நுகர்வுக்கு செல்லும் வரையில் அந்த குறிப்பிட்ட அறுவடையில் தர ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் ஏற்படுத்துகின்ற இழப்புகள் தான் அறுவடைக்கு பிந்திய இழப்புகள். ஆனால் நாங்கள் கொடுக்க வேண்டிய டெஃபினேஷன் அறுவடைக்கு முந்தின காரணம். அப்ப இந்த அறுவடைக்கு பிந்திய இழப்புல செல்வாக்கு செலுத்துகின்ற அறுவடைக்கு முந்தைய காரணின்னு சொன்னா, நாங்கள் பயிர் செய்யறதுக்கு முதல் பயிர் இடுறதுக்கு முதல் வார எல்லா காரணியும் இந்த அறுவடைக்கு முந்தைய காரணிகள்ல வரும். அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயிர் செய்கின்ற நோக்கம், நாங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்து பயிர் செய்கின்றோம் என்பதை பொறுத்து வந்து இந்த அறுவடைக்கு பிந்திய இழப்பு வந்து தங்கி இருக்கிறது. இரண்டாவது வந்து பிரதேசத்துக்கு முதலாம் பயிர் செய்கை நோக்கம்னு சொன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பயிரை வந்து நாங்கள் அறுவடை செய்த உடனேயே நுகர்வுக்கு பயன்படுத்த போறோமா, அல்லது வந்து சில நேரங்களில் வந்து அதை சில தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்தி உணவு நெற்காப்பு செய்து பயன்படுத்த போறோமா என்பதை பொறுத்து நாங்கள் வந்து பயிர் செய்கை இனங்களை வந்து தெரிவு செய்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது வந்து பிரதேசத்திற்கு பொருத்தமான பயிர் தெரிவு. குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு வந்து பொருத்தமில்லாத பயிரை நாங்கள் தெரிவு செய்தோம்னு சொன்னால் அது கட்டாயம் அறுவடைக்கு பிந்தின இழப்பில் வந்து செல்வாக்கு செலுத்தும். அப்போ நாங்கள் பொருத்தமான பயிர் தெரிவுன்னு சொன்னால் பிரதேசம் மணல் பாங்கான பிரதேசமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் தென்னை மரங்களை தெரிவு செய்யலாம். மணல் பாங்கான பிரதேசங்களுக்கு வந்து நாங்கள் நெல்லை வந்து தெரிவு செய்தோம்னு சொன்னால் கட்டாயம் அறுவடைக்கு பிந்தின இழப்பு கட்டாயம் வரும். ஸோ அப்போ அந்த அறுவடைக்கு முந்தின காரணி பொருத்தமான பயிர் தெரிவு. அடுத்தது வந்து நடுகை பொருள் தெரிவு. நாங்கள் நடுகை பொருளை தெரிவு செய்யும் போது அது ஆரோக்கியமானதாக நோய் தாக்கம் அற்றதாக நடுகை பொருளாக தெரிவு செய்யப்படல் வேண்டும். என் நடுகை பொருள் நோய் தாக்கம் உடையதாக இருந்தால் அதிலிருந்து பெறப்படுகின்ற பயிர் அதிலிருந்து பெறப்படுகின்ற விளைச்சல் என்பது நோய் தாக்கம் உடையதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அறுவடைக்கு பிந்தின இழப்பில் அது செல்வாக்கு செலுத்தும். அடுத்தது வந்து நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் செய்கிறது பசலை இருக்கிறது தேவையான அளவு நாங்கள் பயிர்களுக்கு வந்து நீர்ப்பாசனம் செய்யப்படல் வேண்டும். பயிருக்கு நாங்கள் பொருத்தமான வகையில் நீர்ப்பாசனம் செய்யாமல் விட்டோம் என்று சொன்னால் பயிர் வண்ணங்களுக்கு கூடிய பொருத்தமான அளவு வளர்ச்சியை வந்து காட்டாது, அப்போ விளைச்சல் வந்து எங்களுக்கு தராது. அதுவே நாங்கள் தேவைக்கு அதிகமாக நீர்ப்பாசனம் செய்தோம்னு சொன்னால் பயிர் வந்து அழுகி போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டு விளைச்சல் எங்களுக்கு குன்றும். அப்போ நீர்ப்பாசனம் வந்து பொருத்தமான சிபாரிசு செய்யப்பட்ட அளவில் இருக்கணும், கூடவும் கூடாது குறையவும் கூடாது. அதே மாதிரி தான் பசலையிடல். பசலையிடல் வந்து கட்டாயம் எல்லா பயிற்சிகளையும் வந்து ரசாயன பசலைகள் பாதிக்கிறோம், ரசாயன பசலை என்ற அளவு வந்து குறைத்து பாதிக்கப்படல் வேண்டும். அதிக அளவு ரசாயன பசலைகள் இடப்படும் நேரங்களில் வந்து அது போஷணை நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து அறுவடைக்கு பிந்தின இழப்புக்கு வந்து காரணமாக அமையலாம். அடுத்தது வந்து வானிலை காரணிகளை நாங்கள் பார்த்துக்கொண்டோம்னு சொன்னால் வானிலை காரணிகள் மலைமுழ்ச்சி, வெப்பநிலை, ஈரப்பதன் போன்றவை பயிர் செய்யை பயிர் செய்யை பண்ணப்பட்ட காலங்களில் வந்து சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து பயிர் விளைச்சலில் வந்து முக்கியமாக செல்வாக்கு செலுத்தும். ஸோ அதன் மூலமாக எங்களுக்கு அறுவடைக்கு பிந்தின இழப்பு வந்து ஏற்படும். வந்து அறுவடை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிக அளவு மலைமுழ்ச்சி ஏற்பட்டால், நெல் அறுவடை செய்கிற நேரங்களில் அதிக அளவு மலைமுழ்ச்சி ஏற்பட்டால் நெல் அறுவடைக்கு நெல் அறுவடையில் வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ நெல் அறுவடைக்கு பிந்தின இழப்பத்தில் நெல் அறுவடைக்கு பிந்தின இழப்பில் வந்து கட்டாயம் அது எங்களுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றோம். அறுவடைக்கு முந்தின காரணியாக அமையும் வானிலை காரணிகள். அடுத்தது நோய் கூட கட்டுப்பாடு. இந்த பயிற்சி நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து ஏற்படுகிற நோய் பீடைகள் இந்த தாக்கம் வந்து விளைச்சலில் வந்து செல்வாக்கு அதிக அளவான பீடைகள் வந்து நோய்கள் வந்து அந்த குறிப்பிட்ட பயிரை தாக்கமாக இருந்தால் விளைச்சல் இந்த அளவு குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து அறுவடைக்கு பிந்தின இழப்பில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு அறுவடைக்கு முந்தின காரணியாக. அடுத்த விவசாய ரசாயனங்களின் பயன்பாடு. முதலே குறிப்பிட்டப்பட்ட மாதிரி ரசாயன பசலைகள் பீடை கொல்லிகள் போன்றவற்றை நாங்கள் அதிக அளவு பயன்படுத்தினோம்னு சொன்னால் அது எங்களுக்கு விளைச்சலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த கேள்விக்குரிய விடையாக வந்து நாங்கள் அறுவடைக்கு பிந்தின இழப்பில் செல்வாக்கு செலுத்துகின்ற அறுவடைக்கு முந்தின காரணிகள் கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அறுவடைக்கு முந்தின காரணின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கப்படல் வேண்டும். அதுக்கு பிறகு அந்த அறுவடைக்கு முந்தின காரணிகள் வந்து பயிற்சேகை நோக்கம், பிரதேசத்துக்கு பொருத்தமான பயிர்த்தெறிவு, நடுகை பொருள் தெரிவு, நீர்ப்பாசனம், பசலையிடுதல், வானிலை காரணிகள், நோய் விடை கட்டுப்பாடு, விவசாய ரசாயன பயன்பாடு பொருத்தமான உதாரணங்களுடன் விளங்கப்படல் வேண்டும். அடுத்த கேள்வி, பல்வேறு கோழி வளர்ப்பு முறைமைகளை அவற்றின் அனுகூல பிரதிகூலத்தின் ஊடாக விவரிக்க.
ஸோ பல்வேறு கோழி வளர்ப்பு முறைகள். இதில் வந்து பல்வேறு கோழி வளர்ப்பு முறைகளை பற்றி நாம சொல்ல வேணும். கோழி வளர்ப்புன்றது லாப பொருளாதார லாப நோக்கத்திற்காக நாங்கள் வந்து கோழிகளை வந்து வளர்க்கலாம், வீட்டு தேவைக்காக வளர்க்கலாம், பொருளாதார லாப நோக்கத்துக்காக வளர்க்கலாம். மூன்று முறைகளில் வளர்க்கலாம். வந்து திறந்த முறை, அரைச்சரிவு முறை, செறிவு முறை. திறந்த முறையில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிராமப்புறங்களில் வந்து கூடிய அளவு திறந்த முறையில் வந்து கோழிகள் வளர்க்கப்படுது. இதில் வந்து பகல் காலங்களில் மேய்ச்சல் நிலத்தில் சும்மா திறந்து விடுற கோழியில் இரவில் மட்டும்தான் இந்த கோழிகளுக்குரிய மெனை வழங்கப்படுகிறது. அப்போ இதில் வந்து பிறவி அனுகூலமாக வந்து நாங்கள் சொல்லலாம் கோழிகளுக்குன்னு நாங்கள் விசேடமாக உணவுகள் வழங்க தேவையில்லை. செலவு குறைவான முறை என்னன்னு சொன்னால் கோழி வந்து பகற்காலத்தில் தானாக திரிந்து உணவுகளை தேடிக்கொள்வதால் நாங்கள் வந்து செறிவு தீன் வழங்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்படாது. அப்போ உணவுக்குரிய செலவு வந்து இல்லை. மனித உடல் உழைப்புக்குரிய செலவு வந்து ஏற்படுவதில்லை. கோழிகளுக்கு வந்து நடந்து திரிகிறதால கோழிகளுக்கு தேவையான போதிய அளவு உடற்பயிற்சி வந்து கிடைக்கின்றது. மற்றது வந்து இதில் வந்து கோழி வந்து பல்வேறு கட்ட உணவுகளை வந்து தானாக தேடி உண்பதால் வந்து முட்டையின்ற மஞ்சள் கரு வந்து கடும் மஞ்சள் நிறத்தை பருவமான கூடியின ஒரு மஞ்சள் நிறத்தை பருகின்ற தன்மை வந்து காணப்படும். இது வந்து அனுகூலமான முறைகளாம். பிறதிகூலம்னு பார்க்க போனோம்னு சொன்னால் கோழி தண்டப்பாட்டிலேயே திரிகிறதால பாதகமான காலநிலை தாக்கங்களுக்கு உட்படக்கூடிய நிலைமை வந்து காணப்படும். அதிக வெப்பநிலையோ அதிக மலைவீழ்ச்சி வந்து இந்த திறந்த வழி வளர்ப்பில் வந்து ஒரு பிரதிகூலமான தன்மையை வந்து ஏற்படுத்தும். அடுத்தது வந்து இந்த முட்டையிடுற கோழியை வந்து நாங்கள் இந்த மெதடில் வளர்த்தோம்னு சொன்னால் அந்த கோழி வந்து எங்கே போய் முட்டையிடுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வரா. அப்போ அந்த கோழி இடுகின்ற எல்லா முட்டைகளையும் சேகரிக்கின்ற நிலையில் நாங்கள் சில வந்து சிக்கல்களை வந்து எதிர்நோக்குகின்றதாக வந்து இருக்கலாம். அடுத்து வந்து பகற்காலத்தில் இந்த கோழிகள் அலைந்து திரிகிறதால இறைகவிகளின் தாக்கத்திற்கு உட்படக்கூடிய தன்மையும் வந்து காணப்படலாம். இவற்றை வந்து நாங்கள் பிரதிகூலமாக வந்து சொல்லலாம். அடுத்தது அரைச்சரிவு முறையில் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பகல் காலத்தில் கொஞ்ச நேரம் கூட்டுகள் அடைச்சி வச்சிருக்க போகிறோம், கொஞ்ச நேரம் வந்து அதை வந்து மேயறதுக்கு விட போகிறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அனுகூலமாக சொல்லலாம். நாங்கள் கூட்டுகள் அடைச்சி வச்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த கோழிகளுக்கு செறிவு தீனும் நீரும் வந்து வழங்க போகிறோம். அப்போ அவை வெளியில் மேயறதை விட அவைக்கு எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக வந்து போஷணையும் நீரும் கிடைக்கிறதா இந்த போஷண தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த திறந்த வழியோட ஒப்புடையக்க இங்கே வந்து நோய்ப்புடையின்ற பரவல் வந்து குறைவாக இருக்கும். திறந்த வழியை திரியக்க நோய்ப்புடையின் பரவல் வந்து கூடவாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த முட்டைகளை சேகரிக்கிறதுல இடர்பாடு ஏற்படும். ஆனால் திறந்த வழியிலும் பார்த்து இங்கே வந்து முட்டைகளை சேகரிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் அவை கூட்டுக்களில் இருக்கிறதால கூட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் முட்டையிடும் போது நாங்கள் இலகுவாக வந்து முட்டைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த கோழிகள் வந்து சுயாதீனமாக கொஞ்ச நேரம் அலைந்து திரிய விடுறதால அந்த அலைந்து திரிய விடுகின்ற நிலப்பரப்பை வந்து நாங்கள் பயிற்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறையை வந்து ஒன்று விட்டவெல்லாம் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை எடுத்து நாங்கள் ரெண்டாக பிரித்தோம்னு சொன்னால் ஒரு பக்கம் கோழி கூட அமைக்கிறோம், மற்ற பக்கம் அந்த கோழிகள் வந்து அலைந்து திரிய விட்டோம்னு சொன்னால் அந்த கோழிகள் அலைந்து திரிய இடங்களில் கோழியின் எச்சங்கள் எல்லாம் விழுந்திருக்கும். ஸோ அது வந்து அந்த நிலத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு பசலையாக வந்து இருக்கும். பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த அலைந்து திரிந்த இடத்துல கோழி கூட்டம் மாற்றிட்டு கோழி கூட்டு இருந்த இடத்துல நாங்கள் கோழிகளை அலைந்து திரிய விளையா இதை வந்து ஒன்று விட்ட வேளாண்மைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் பயிரை வந்து வளர்க்கலாம். அல்லது வந்து இப்போ அலைந்து திரிந்த இடத்துல வந்து நாங்கள் பயிற்சியை வந்து பாவிச்சு கொள்ளலாம். கோழி கூட மூண்ட அப்படிச்சுட்டு வேறு இடத்துல வந்து மாற்றி மாற்றி விடலாம். இதை வந்து நாங்கள் இதன் மூலம் வந்து தாவரத்துக்கு சாரி மண்ணுக்கு தேவையான மண் வளம் வந்து கூடும். அடுத்தது வந்து இந்த அரைச்சரிவு முறையில் வந்து அதிகளவான கோழிகளை வளர்க்குறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது வந்து ஒரு பிரதானமான பிரதிகூலமாக இருக்கும். அடுத்தது வந்து செறிவு முறை வளர்ப்பில் வந்து வாழ்க்கை காலம் முழுவதும் வந்து கோழிகள் வந்து கோழி கூட்டிலேயே தான் நாங்கள் வந்து வச்சு வளர்க்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் சொல்கிறோம் வந்து கோழி கூட்டிலேயே ஃபுல்லாக வச்சு வளர்க்குறதால கோழி வளர்ப்புக்கு தேவையான செறிவு தீர்மல் வந்து ஃபுல்லாக நாங்கள் தான் வந்து வழங்க வேண்டி வரும். ஸோ செலவு வந்து கூடவாக இருக்கும். உணவு கோழிகள் இந்த உணவுக்கான செலவு வந்து கூடவாக இருக்கும். அழகு நிலப்பரப்பில் வளர்க்குகின்ற கோழிகளின் எண்ணிக்கை அதிகம் என்ற வழியிலால் கோழிகள் மீது அதிக
கவனம் வந்து நாங்கள் செலுத்தப்படல் வேண்டும். உணவு வினைத்திறன் வந்து உயர்வாக இருக்கும். அப்பவே ஆகவே வந்து நாங்கள் வந்து அதில் உயர்ந்த உற்பத்தியை வந்து பெறக்கூடியதாக இருக்கும். இந்த கோழியில் வந்து நாங்கள் முட்டைகள் வந்துவிட்டால் நாங்களே எல்லா முட்டையும் வந்து பெறக்கூடிய வசதி கூடியதாக இருக்கும். அடுத்தவர் நகர்ப்புறங்களில் வந்து இந்த சரிவு கூடிய முறை வந்து பொருத்தமானதாக இருக்கும். இது நாகலும் சரிவாக வந்து வளர்க்குறதால நோய்கள் இந்த தரம்பலும் வந்து கூடவாக இருக்கும். ஸோ இதுகளை வந்து நாங்கள் அனுகூலம் பிரதிகூலமாக சொல்லலாம். ஆகவே கோழி வளர்ப்பு முறை இந்த முறைகளை குறிப்பிட்டால் மார்க்ஸ் அதை வந்து அதுக்குரிய அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் குறிப்பிடப்பட்டால் அவர்களுக்கும் 15 புள்ளிகள் வீதம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆறாவது வினா, ஒரு நாள் வயது கோழி குஞ்சுகளை வளர்க்கும் போது கவனிக்க வேண்டிய விடயங்களை பற்றி விளக்குக. ஒரு இதில் வந்து நான் கொடுக்க வேண்டியது, ஒரு நாள் வயது கோழி குஞ்சுகள் என்று சொன்னால் என்ன என்று சொல்றதுக்குரிய வரை விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நாள் வயது கோழி குஞ்சுகள் டே ஓல்ட் சிக்கன் சொல்லி சொல்றது, பிறந்து 24 மணித்தியாலங்கள் வரை இருக்கின்ற அந்த காலப்பகுதியை தான் வந்து ஒரு நாள் வயதுள்ள கோழி குஞ்சுகள் சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி சொன்னா அதுக்குரிய மார்க்ஸ் அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது வந்து கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னன்னு சொன்னா, கவனிக்க வேண்டிய விடயங்கள் அதுக்கு வந்து குறிப்பிட்ட வகையில வந்து வெப்பநிலை வழங்கப்படல் வேண்டும். இந்த ஒரு நாள் வயதுள்ள கோழி குஞ்சுகளை வந்து நாங்கள் பராமரிக்கிறதுக்காக வந்து விசேடமான அமைப்பை வந்து நாங்கள் குஞ்சுமதினு சொல்றோம். அந்த குஞ்சுமதியில வந்து பொருத்தமான வெப்பநிலை வழங்கப்படல் வேண்டும். முதலாம் மேரம் 35 பாலிசி, 2 மேரம் 32, 3 மேரம் 29, 4 மேரம் அரை வெப்பநிலை வழங்கப்படல் வேண்டும். இந்த முதல் நாள் குஞ்சுகளுக்கு பொருத்தமான வகையில் வந்து கனகூலம் வந்து இடப்பட வேண்டும். முதல் நாளை கனகூலம் போடக்கூடாது. பேப்பர் தான் பிரிக்கப்படல் வேண்டும். பேப்பர் பிரித்து அதில் வந்து கோழி குஞ்சுகள் வந்து விடப்பட வேண்டும். அடுத்தது வந்து அந்த விலங்கு அவசியமான இட வசதி, போதிய அளவு இட வசதி வழங்கப்பட வேண்டும். ஒன்று முட்டாத வகையில் வந்து இட வசதி வழங்கப்பட வேண்டும். அடுத்து பொருத்தமான வெப்பநிலை வழங்கப்பட வேண்டும். வெப்பநிலை கூடிச்சதுன்னு சொன்னால் குஞ்சுகள் வெப்பநிலையை வந்து நாங்கள் வழங்குறதுக்காக மின்கும்பலை பயன்படுத்தலாம். வெப்பநிலை கூடிச்சுன்னு சொன்னால் குஞ்சுகள் வந்து ஒன்றிலிருந்து ஒன்று விட்டு விலத்தி நிற்கும். வெப்பநிலை கூடவாக இருந்தால் ஒன்றிலிருந்து ஒன்று விலத்தி நிற்கும். வெப்பநிலை குறைவாக இருந்தால் குளிர்த்தன்மை ஏற்பட்டு குஞ்சுகள் வந்து ஒன்றுடன் ஒன்று கிட்ட வந்து நெருங்கி நிற்கிறத நாங்கள் அவதானிக்கலாம். குஞ்சுகள் வந்து நடத்தையிலிருந்து வெப்பநிலை கூடவாக இருக்குதா குறைவாக இருக்குதா சரியாக இருக்குதான்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து போதிய அளவு நீர் வழங்கப்படல் வேண்டும். நீர் வழங்கும் போது நீருடன் நாங்கள் விட்டமினோ குளுக்கோஸ் ஏதாவது கலந்து வழங்கலாம். அடுத்ததாக அவற்றின் சுகாதாரம் பாதுகாக்கப்படல் வேண்டும். சுகாதாரம் வந்து பொருத்தமான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். முதல் 24 மணித்தியாலங்களுக்குள் வந்து நாங்கள் வந்து தீம் வழங்குறதை வந்து தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் முட்டையின்ற மஞ்சள் கரு பகுதிகள் அந்த கோழி குஞ்சுண்ட வெளிப்பரப்பில் உடலில் எஞ்சி இருக்கிறதால அவை உடலில் வந்து அகத்துறிஞ்சுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குறதுக்காக முதல் 24 மணித்தியால தான் வந்து டே ஒரு நாள் வந்து நாங்கள் உணவு வழங்குறதை தவிர்த்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அந்த குஞ்சுகள் வந்து கரவுன் பை நோய்க்கு ஆளாக ஏற்படலாம். நீரை வந்து நாங்கள் கொதித்தாதிய நீர் வழங்கப்படல் வேண்டும். 1 லிட்டர் நீரில் வந்து 6 அல்லது 7 விட்டமின் பி குளுசையை வந்து நாங்கள் விட்டமின் பி குளுசையும் குளுக்கோசையும் சேர்ந்து கலந்து அவைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஒரு நாள் வயதுடைய குஞ்சுகளை வந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதாவது வந்து அவைகளுக்கு வந்து இறைகாபிகள் அச்சுறுத்தல் வந்து கூடவாக இருக்கிறதால எங்களுடைய கண்காணிப்பின் கீழ் அவற்றை வைத்திருத்தல் வேண்டும். நிறத்தால் மலத்தாட்டில் கீழே வந்து கடதாசி விரித்து ஏதாவது நொறுக்கிய பச்சை அரிசி அல்லது ஏதாவது அவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அந்த குஞ்சுகளின் கால்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படியான வகையில் வந்து நாங்கள் இந்த ஒரு நாள் குஞ்சுகளை வந்து பராமரித்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி, ஏதேனும் ஒரு பண்டத்தின் கேள்வியை நிர்ணயிக்கும் காரணிகளை விளக்குக. ஏதேனும் ஒரு பண்டத்தின் கேள்வியை நிர்ணயிக்கும் காரணிகளை விளக்குக. இதுல வந்து நாங்கள் முதலாவதாக வந்து கேள்வி என்று சொன்னா என்ன என்றதுக்குரிய வரை விளக்கணம் வந்து
கொடுக்கப்படல் வேண்டும். கேள்வி என்று சொன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்தந்த விலைகளின் கீழ் ஏதேனும் ஒரு பண்டத்தையோ சேவையோ பல்வனவு செய்வதற்கு நுகர்வோருக்குள்ள ஆற்றல் அல்லது விருப்பமே கேள்வி ஆகும். இதுல என்னென்ன செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் வந்து கவனத்தில் கொள்ளப்படுகின்ற பண்டத்தின் விலை. பண்டத்தின் விலை கூடுதுன்னு சொன்னா கேள்வி வந்து குறையுமே, விலை கூடின பொருளை வந்து ஆற்றல் பேச வேண்டாங்க. அடுத்தது வந்து 18 பண்டத்தின் விலை, ஒன்றுக்கு பதிலாக பாவிக்கப்படுகின்ற பொருள். இப்ப தேயிலைக்கு பதிலாக பாவிக்கப்படுகின்ற கோப்பி, தேயிலையின் விலை கூடினா கோப்பிய வந்து வாக்கள் வந்து கூடிய அளவு வந்து பாப்போம். சோ அது வந்து அந்த கோப்பியின் கேள்வியை வந்து அதிகரிக்கும். அடுத்தது வந்து நுகர்வோர் வருமானம், ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையில் நுகர்வோர் தங்களுடைய வருமானத்துக்கு பொருத்தமான வகையில வந்து பொருள் பண்டங்களை கொள்வனவு செய்யணும். சோ அதுக்கேற்ற வகையில ஒரு குறிப்பிட்ட பொருளுட கேள்வி வந்து மாறுபடும். அடுத்த அரச கொள்கைகள் அதனுடைய மேம்படுத்துகிறது. சில அரச கொள்கைகள் வந்து சில பொருட்களுக்கு வந்து உள்நாட்டு இறக்குமதி தீர்வை இருக்கும், சிலருக்கு தீர்வை இல்லை. ஸோ அதுகள் வந்து அந்த பொருளோட இறக்குமதி கூடின இறக்குமதி தீர்வை சொன்னால் பொருள விலை கூடவாக இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில கேள்வி வந்து மாறுபடும். இறக்குமதி தீர்வை குறைஞ்சதுன்னு சொன்னா பொருளோட விலை வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதுல கேள்வி வந்து கூடவாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த வந்து கலாச்சாரம் மற்றும் தலை. சில சமூகங்களை பொறுத்தவரையில் சில பொருட்களை அதிக அளவில் பாதிப்பார்கள், சில பொருட்கள் பாதிக்கப்படுவதற்கு தடை விதிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் வந்து குறிப்பிட்ட பொருட்களின் கேள்விகள் வந்து வருபடும். அடுத்தது வந்து சுற்றாடல் காரணிகள், சுற்றாடல காரணிகளின் தன்மையை பொறுத்தும் சில பொருட்களின் கொள்வனவுகள் வந்து வருபடும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அதுக்குரிய கேள்வி வந்து வருபடும். அதே ஒரு பண்டத்தின் கேள்வியை நிர்ணயிக்கும் காரணிகளில் வந்து கவனத்தில் கொள்ளப்படுகிற பண்டத்தின் விலை, 18 பண்டத்தின் விலை, நுகர்வோர் வருமானம், அரச கொள்கைகள் மேம்படுத்துகை, கலாச்சார அரச கொள்கைகள் மேம்படுத்துகை மற்றும் கலாச்சார மற்றும் தலையீடுகள் சுற்றாடல் காரணிகள் என்பவற்றை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டத்தின் கேள்வியை நிர்ணயிக்கும் காரணிகளாக வந்து குறிப்பிடலாம். அடுத்த கேள்வி கலப்பு பயிற்சிகையின் அனுகூலங்கள் பிரதிகூலங்களை பற்றி ஆராய்ந்து கேட்கப்பட்டுள்ளது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சொல்ல வேணும் கலப்பு பயிற்சிகை என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் வரவிலக்கில் கொடுக்க வேணும். கலப்பு பயிற்சிகை சொன்னாங்க வெவ்வேறு இனங்களுடைய வெவ்வேறு நேரங்களுடைய பயிர்களை வந்து ஒரே பயிற்சிகை இல்லத்துல வந்து பயிரிடுறதாம் வந்து கலப்பு பயிற்சிகை சொல்றோம். உதாரணமாக இருந்து சோளம் சேர்ந்து போன்றவர்கள் வந்து சேர்ந்து அப்படியான உதாரணங்களை வந்து நாங்கள் குறிப்பிடலாம். இந்த கலப்பு பயிற்சிகை மூலம் வந்து நிறைய அனுகூலங்களும் நிறைய பிரதிகூலங்களும் வந்து கிடைக்கும். அதாவது அந்த அனுகூலங்கள்ல வந்து ஆண்டு முழுவதும் தரமான கிடைக்கும். அதாவது நாங்கள் கலந்து பயிரிடுகின்ற பயிற்சிகையில வந்து விளைச்சலை பெற்றுக்கொள்கின்ற கால அளவு, அதாவது அறுவடைக்கான கால அளவுகள் வந்து வித்தியாசப்படும். சில பயிர்கள்ல வந்து 2 மாத பயிரையும் நாங்கள் 3 மாத பயிரையும் 4 மாத பயிர்களை வந்து கலந்து போட்டோம்னு சொன்னா 2 மாதங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் 3வது மாதமும் வருமானம் கிடைக்கும், 4வது மாதமும் வருமானம். அப்போ வந்து அந்த ரேஞ்சில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டு முழுவதும் வந்து எங்களுக்கு மாறி மாறி வருமானம் கிடைத்து கொண்டு வந்து இருக்கும். அடுத்தது வந்து ஐயப்பாடு நிச்சயத்தன்மையும் வந்து குறைவாக இருக்கும். அதாவது வந்து ஐயப்பாடு குறைவாக இருக்குன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு விளைச்சல் கிடைக்குமோ இல்லையோ, பீடைகள் இந்த பாதிப்பு வந்து ஏற்படுமோன்னு சொல்லி நாங்கள் வந்து ஐயப்படுகின்ற அளவு வந்து குறைவாக இருக்கும். ஒன்றில் இல்லாமனாலும் மற்றொன்றில் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து ஆண்டு முழுவதும் தொழில் வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு காலப்போதிக்குரிய நாங்கள் இனங்களை கலந்து போடுறதால வந்து அந்த ஆண்டு முழுவதும் வந்து எங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து கலைகளை கட்டுப்படுத்துறது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது வந்து பயசை இனத்தில் வந்து நாங்கள் தேவையில்லாமல் வந்து ஸ்பேஸ் வந்து விட மாட்டோம், தேவையில்லாத இடப்பகுதி வந்து இருக்காது. இடப்பகுதி இருந்தால் தான் வந்து நடக்கும் சொன்னால் கலைகள் வந்து குயிக்காக வந்து வளரப்பாங்க. நாங்கள் அதையும் வந்து கலப்பு பயிற்சிகளை ஒரு வகையான பயிர்களை வந்து பயிரிட்டோம்னு சொன்னால் கலை வளர்றதுக்குரிய இடம் கிடைக்காத அப்போ கலைகள் வந்து கட்டுப்படுத்தப்படுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து மண்ணரிப்பு குறைக்கப்படும். அதாவது வந்து நாங்கள் வெவ்வேறு வகையான வேர்த்தகுதியுடைய தாவரங்களை நட்டம் கலப்பு பயிற்சிகளை நட்டம் என்று சொன்னால் மண்ணரிப்பு வந்து நடைபெறுகின்ற வீதம் வந்து குறைவாக இருக்கும். வேர்கள் வந்து மண் துணிக்கைகளை வந்து பற்றி பிடித்திருக்க தன்மை கூடவாக இருக்கும். ஸோ மண்ணரிப்பு நடைபெறுகிற வீதம் வந்து குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து பிரதிகூலங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வேலை பழு வந்து அதிகரிக்கும். தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு எப்பவும் வந்து வயலில் வந்து வேலை இருந்து கொண்டே இருக்குமே என்ன நாங்கள்
வெவ்வேறு காலத்துல வந்து அறுவடையை பெற்றுக் கொள்கின்ற பயிர்களை போட்டோம்னு சொன்னா தொடர்ந்து அதுகள்ல இருக்கின்ற வேலைகள் வந்து எங்களுக்கு கூடவாக இருக்கும். அடுத்தது வந்து இயந்திரங்களை பயன்படுத்துவது கடினம். என்ன சொன்னா நாங்கள் வெவ்வேறு அளவுடைய வெவ்வேறு சைஸில் உயரம் கூடிய உயரம் குறைஞ்ச பெருமல் பெருத்த பெருமல் சிறிய வெவ்வேறு இனங்களுடைய பயிர்களை நாங்கள் கலப்பு பயிற்சிகளில் கலந்து நடந்ததால இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்த முடியாது. இடை பயன்படுத்தலுக்கோ என்னதுக்கோ நாங்கள் இயந்திரங்கள் பயன்படுத்துறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து நீர்ப்பாசனத்தின் போது பிரச்சனைகள் உருவாகக்கூடும். சில பயிர்கள் சில தாவரங்கள் அதிக அளவு நீர் தேவையுடையதாக இருக்கும். சில தாவரங்கள் நீர் தேவை பயன்பாடு குறைவானதாக இருக்கும். ரெண்டையும் நாங்கள் கலந்து பயிற்சி ஒரே கலப்பு பயிற்சிகளில் ரெண்டு வகையான தாவரங்களையும் சேர்த்து பயிரிட்டோம் என்று சொன்னால் நீர் தேவை நாங்கள் நிறைய நீர்ப்பாசனம் செய்தோம்னு சொன்னால் அந்த குறைவான நீர் தேவையுடைய மரத்துக்கு வந்து அது தேவைப்பாடு கூட. அதனால நீர்ப்பாசனத்தை குறைஞ்சி விட்டோம்னு சொன்னால் கூடினளவு நீர் தேவையுடைய மரத்துக்கு வந்து நீர் கிடைக்கிற அளவு வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதில் வந்து எங்களுக்கு சிக்கல் வந்து கூட சிக்கல் வந்து உருவாகக்கூடும், பிரச்சனைகள் வரும். அதிக உடல் உழைப்பு வந்து எங்களுக்கு தேவையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி இதை பராமரிக்க வேண்டிய கட்டுப்பாடு இருக்கும். ஸோ அதிக உடல் உழைப்பு வந்து தேவையாக இருக்கும். ஏன்னா இயந்திரங்களை நாங்கள் பாவிக்க இயலாது. அடுத்தது வந்து போதிய அளவு அறிவும் பயிற்சியும் தேவை. என்ன வகையான பயிருடன் என்ன வகையான பயிரை கலந்தால் எங்களுக்கு நல்ல என்று சொல்லி எங்களுக்கு பயிற்சியும் அறிவும் வந்து தேவையாக இருக்கும். பொருத்தமற்ற இரண்டு பயிர்களை இல்லை ஒரே வகையான இரண்டு பயிர்களை நாங்கள் கலந்து பயிற்சிகளை செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நட்டம்தான் வந்து வரும். அடுத்தது வந்து பயிர் நடுகை கருமங்கள் கடினமாகும். அதாவது வந்து பயிர் நடுகை கருமங்கள்னு சொன்னால் நிலம் பயன்படுத்துறது குழிகள் வந்து ஆயத்தப்படுத்துறது. சில தாவரங்களுக்கு குழிகளின் அளவு வந்து வித்தியாசப்படும். சிலருக்கு சின்னங்காலம் சில சிலருக்கு மேற்பரப்புலேயே நாங்கள் நட்டுட்டு போகலாம். ஸோ அப்படியான சிக்கல்கள் வந்து பயிர் நடுகை கருமங்கள் முதல் பயன்படுத்துறது மட்டப்படுத்துகிற விஷயங்கள் வந்து இந்த கலப்பு பயிற்சிகளில் வந்து கடினமானதாக அமையலாம். ஆகவே கலப்பு பயிற்சிகளின் அனுகூலம் பிரதிகூலம் பற்றி ஆராய கருத்துப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் கலப்பு பயிற்சிகைன்னு சொன்னால் என்ன என்று சொல்லி வரை விளக்கிற மனிதனால் அதுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அனுகூலத்தின் ஆறு அனுகூலத்தை பற்றி நாங்கள் எழுதி விளங்கப்படுத்தியிருந்தால் அதுக்கு ஆறு நாலு 24 புள்ளிகளும் பிரதிகூலங்கள் ஆறு எழுதப்பட்டு விளங்கப்படுத்தப்பட்டிருந்தால் ஆறு நாலு 24 புள்ளிகளும் மொத்தமாக 50 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது.